வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் வந்து சித்தார்த்தா நாவல் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். சித்தார்த்தா நாவல் என்பது ஹெர்மன் எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானிய எழுத்தாளர் எழுதியது. 1922 வெளிவந்த நாவல். அது 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 122 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்றளவிலும் அது விற்கப்படுகின்ற நூலாகவும் பேசப்படுகின்ற புத்தகமாகவும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. சித்தார்த்தா என்ற அந்த நாவலை தழுவி ஆங்கில படைப்பாக சித்தார்த்தா திரைப்படமானது முன்னொரு காலத்திலே வெளிவந்தது, பலருக்கும் நினைவில் இருக்கலாம். ஆனால் அந்த திரைப்படம் இப்பொழுது கூட யூடியூப்பில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இந்த சித்தார்த்தா என்பது பௌத்த மதத்தினுடைய தத்துவத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நாவல் தான். ஆனால் புத்தரை போற்றுகின்ற நாவல் என்று சொல்ல முடியாது. ஹெர்மன் எஸ்ஏ வந்து அவங்க அப்பா அம்மா ஜெர்மனியிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, கிறிஸ்துவ மத போதகர்களாக. அந்த 1911 வராங்க. அந்த பீரியடில் அவரும் இங்கே வர்றார். இங்கே வந்து நம்முடைய வரலாறு, தத்துவங்கள் இவற்றையெல்லாம் படித்து அவருக்கு ரொம்ப ஆர்வமாகி விடுகிறது. ரொமைன் ரோலன் என்ற அறிஞரும் நிறைய நம்ம தத்துவங்கள் குறித்து எழுதியிருக்கிறார். அவருக்கு தான் இதை டெடிகேட் பண்ணுறார் இந்த நூலை இவர் பின்னால். பிறகு இவர் ஜெர்மனியில் போய் ஜெர்மன் மொழியில் தான் இந்த நூலை வந்து வெளியிடுறார். ஜெர்மன் மொழியில் 1924 எழுதப்பட்ட இந்த நூல் 1950 பிறகு 51 என்று நினைக்கிறேன் அமெரிக்காவில் ஆங்கிலத்திலே வந்து மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்படுகிறது. அது பலர் ரீச் ஆகுது. இப்போ உலக மொழிகளில் பல மொழிகளில் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலும் வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. அந்த நூலை வந்து நீங்கள் சமீபத்தில் வந்த வெளியீடாக நான் இதை பார்த்தேன். சித்தார்த்தன் ஹெர்மன் எஸ்ஏ, தமிழில் இதை எழுதியவர் சிவன் என்று போட்டிருக்கிறது. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இது எதை பற்றியது என்று பார்த்தால் ஒரு இளைஞனுடைய ஆன்மீக தேடல் குறித்த கருத்தை கொண்ட நாவல் தான் இது. ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் இதனுடைய அர்த்தம் வந்து மாறிக்கொண்டிருப்பதாக அல்லது கூடிக்கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த அளவில் புத்தகத்தை பற்றி சொல்கிறோம். இந்த கதை அமைப்பு வந்து நேபாள் அந்த கபில வஸ்துலான்னு சொல்கிறாங்களே அந்த பேக்ரவுண்டில் இந்த கதையை கிரியேட் பண்ணுறாரு. இந்த சித்தார்த்தனுக்கும் கௌதம புத்தருக்கும் எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஆனால் கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில்தான் கதையானது நடக்கிறது. சித்தார்த்தன் என்பவன் ஒரு பிராமண குலத்திலே பிறக்கின்றார். அவங்க அப்பா வந்து பிராமணத்தில் புரோகிதம் செய்பவர், வேதங்கள் பயின்றவர், உபநிடதங்கள் பயின்றவர். ஒரு பிராமண குடும்ப சிறுவன் எப்படி கல்வி கற்க வேண்டுமோ அந்த முறைகளில் அவன் சிறு வயதிலிருந்தே வந்து வேத கல்வியை கற்று வருகிறான். உபனிஷத் படிக்கிறான், வேதங்கள் படிக்கிறான், இன்னும் என்னெல்லாம் கொடுக்குறவங்களை வச்சு படிக்கிறான் அவன். ஸோ அவனுடைய வாழ்க்கை முறை என்பது வந்து அந்த சடங்காச்சாரங்களை ஒட்டித்தான் அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் புரோகிதம் செய்வது தான் வேலையாக இருக்கின்ற அளவுக்கு இருந்தது வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு அதில் ஒரு நிறைவு இல்லாமலே இருக்கிறது. அவன் யோசித்து பார்ப்பதுண்டு, இந்த வேதங்கள், உபநிடதங்கள் இவையெல்லாம் எவை பற்றி கூறுகின்றன? இதெல்லாம் வந்து பிரம்மத்தை அறிவது, பிரம்ம ஞானத்தை பெறுவது பற்றி தானே சொல்லுது. ஆனால் நம்ம சும்மா சடங்கு சொல்லிக்கிட்டு ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி ஜபித்து கொண்டு இருக்கிறவரை தவிர இதன் மூலமாக என்ன பெரிய பிரம்ம ஞானம் அடைந்து விட போகிறோம்? நாம் காணுகின்ற இந்த சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஞானம் வந்திருக்குது? இவர் சிறுவனாக இருக்கும்போதே அவனுக்குள்ளே வந்து இம்மாதிரியான கேள்விகள் எழத் தொடங்குகின்றன. அதன் விளைவாக அவன் ஒரு தேடலுக்கு உட்பட்டவனாக மாறுகிறான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், கோவிந்தன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனும் பிராமண இளைஞன் தான். அவனுக்கும் இம்மாதிரியான ஒரு தாகமானது இருக்கிறது. என்ன லைஃப் இது, இந்த ஆன்மாவை பற்றி எப்படி அறிந்து கொள்வது, இதுதான் வந்து அவனுடைய தேடலாக இருக்குது. சித்தார்த்தன் ஒரு நாள் என்ன பார்க்குறானாக்க, அந்த பகுதியில் சமணத்துறவிகள் என்று சொல்லுகிறார்கள், அது பைராகி என்று தமிழ் மொழிபெயர்ப்பிலே போடுகிறார்கள். இந்த சமணத்துறவிகள் அந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உடலை பற்றி அக்கறை கொள்ளாதவர்கள், கடினமான உபவாசம் இருக்கக்கூடியவர்கள், சாப்பிடவே மாட்டாங்க அவங்க, நிறைய விரதம் இருப்பாங்க. அவங்க வந்து குளிக்கிறது கூட ரொம்ப கம்மியான நாட்களுக்கு தான் இருக்கும். அது நம்ம ஏற்கனவே சமணம் பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். கடுமையான விரதங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள். ஆக அவங்கள பார்த்தவுடனே வெறும் ஒரு கோபியினம் அல்லது கோவணத்தை மட்டுமே கட்டி கொண்டு அலைபவர்கள்.
இப்படியாகத்தான் அவங்கள பார்க்குறான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழுக்கடைந்த ஆசாமிகளை தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணாமல் அப்படி இருக்கிற ஆட்கள் தான் அவங்கெல்லாம். அவர்களை இவன் சந்திக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை முறையை கவனித்த பொழுது அவர்கள் உண்மையாக பிரம்ம ஞானத்தை தேடி செல்பவர்களாக இவனுக்கு தோன்றுகிறது. அந்த ஊரில் வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்க. அன்று இரவு வந்து சித்தார்த்தன் ஒரு முடிவு செய்கிறான், நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இங்கேயே இருந்தால் நமக்கு இந்த பிரம்ம ஞானம்லாம் கிடைக்காது. ஆன்மாவின் தன்மை குறித்து அறிய ஆவல் கொண்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறதா முடிவு பண்ணுறான். அதற்காக வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலாம் போயிடல, உடனே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து வீட்டை விட்டு போகலான்ட்ருக்கேன், எனக்கு வந்து இம்மாதிரியான தேடல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து உடனடியாக சம்மதிப்பாரா, பையனை வளர்த்து வச்சிருக்கிறோம், ஒரு பெரிய ஒரு பிராமண அறிஞனாக வருவான், ஒரு பெரிய வேத வித்தாக அவன் திகழ்வான்னு நினச்சிட்ருந்தார் அவர். ஆனால் நடக்கலை, பையன் வந்து இப்படி நிற்கிறான், நான் போகிறேன் வெளியிலன்ற. அவர் வந்து பதில் சொல்ல விரும்பல போயிடுறாரு, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். அவன் கதைப்படி வந்து அவன் ஒரு நாள் முழுக்க நிற்கிறான். ஒரு நாள் காலையில் அப்பாவுக்கும் வேறு கதி இல்லை, பையன் மேலே இருக்கிற அன்புனால் சரிதான் அப்படின்னு விட்டு கொடுத்துனார். அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நீ போயிட்டு வாப்பா, ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பேர் உண்மையை காண நேர்ந்தால் அதை வந்து எனக்கும் கற்றுக்கொடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். இதுதான் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவன் கிளம்பும்போது கோவிந்தனும் இவனுடன் இணைந்து கொள்கிறான். வீட்டை விட்டு அவனை வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் போய் இந்த பைராகிகளுடன் அந்த சமணத்துறவிகள்கிட்ட போய் நாங்கள் உங்களோட சேர்ந்து வர விரும்புகிறோம், எங்களுக்கும் ஞான வேட்கை இருக்கிறதுன்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடினமாக இருக்கும், நீ வந்து உபவாசம் இருக்க வேண்டியிருக்கும், சாப்பிடாமலாம் இருக்கணுன்றாங்க, சரின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்துடுறேன். அவர்களோடு தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் சித்தார்த்தன் அவர்களுடைய வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவர்களுடைய பயிற்சி முறைகள், இந்த வேதம் படிக்கிறது அதெல்லாம் இல்லை, அது வந்து கடுமையான பயிற்சிகள் மூலமாக நாம் உடலை வருத்திக் கொள்வதன் மூலமாக நாம் அந்த ஆத்ம ஞானத்தை பெற முடியும் என்று அவர்கள் நம்புகிறவர்கள். அதை கடுமையான பயிற்சியெலாம் மேற்கொள்கிறான். 14 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறான், 21 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறான். ஒட்டி உலர்ந்து போகிறது தேகமெல்லாம், புலன்கள் எல்லாம் அப்படி அடங்கி போகிறது, எந்த ஷேவ் பண்ணது கிடையாது, அப்படி ஒரு ரியல் ஒரு பக்கிரியாக அலைந்து கொண்டிருக்கிறான். அவங்களுடைய போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லோரும் தவம் பண்ணுறது அவங்களுக்கு வேலை, எங்கேயாவது வெளியில் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க, அதை சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். சாப்பாடு குறித்து எந்த அக்கறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகிவிட்டது. அப்போ புலன்களை அடக்க வேண்டுமென்றால் இம்மாதிரியான கடுமையான தவங்களை மேற்கொள்ளுவது அவசியம் என்று அங்கே இருக்கிற முன்னோடிகள் எல்லாம் சொல்கிறார்கள். இங்கே ஒரு 3 ஆண்டுகள் அவனுக்கு கழிந்து விடுகிறது. அதே மாதிரி தான் கோவிந்தனும் மிக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனால் 3 ஆண்டுகளில் அவனுக்கு கிடைத்தது என்ன அனுபவம் என்றால், எப்படி பொறுமையாக இருப்பது என்பதும், எப்படி வந்து தவத்தை மேற்கொள்வது என்பதும், எப்படி வந்து அறிவோடு சிந்திப்பது என்பதும் இவனுக்கு கிடைக்கிற குணங்களாக இருக்கிறது. நிதானமாக யோசிக்கிறான். அந்த குணங்களை கொண்டு தான் யோசிச்சு பார்க்குறான். நம்ம வந்து இவனுக்கு இடையில் சில சித்திகள் சாத்தியமாகிறது. மெஸ்மரைஸ் பண்ணுற அளவுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் கைவரப்பெறுவதாக எழுகிறார். ஆனால் என்ன சார் நினைக்கிறான், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி உடம்பை வருத்திக்கிட்டு உடம்பையே அழிச்சுட்டாக்க என்ன ஆத்மா இருக்க போகுது, ஆகினாலும் நம்ம இங்கே இருந்தாக்க நமக்கு எந்த ஆத்ம ஞானமும் கிடைக்காது அப்படின்ற ஒரு புரிதலுக்கும் முடிவுக்கும் வருகிறான் சித்தார்த்தன். ஆகினால அந்த குருநாதர்கிட்ட போய், ஐயா இது வரைக்கும் இருந்தது போதும், நான் வந்து என்னுடைய பாதையிலே தேடி போக விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். கோவிந்தன் கூட சொல்கிறான், எதுக்கடா போகணும், இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து தவத்தில் இருக்கிறாங்க, அப்படியே இருந்தோம்னா நமக்கு கிடைக்கும்ன்றான். நல்லா உட்டுப்பார், அவங்களாம் 70 வயசாச்சு, இன்னும் அவங்க யாருக்கு ஞானம் வந்த மாதிரி தெரியல, நம்ம வாழ்க்கையை வந்து வேஸ்ட்டாக போயிடும், இப்படியாக கடும் தவம் மேற்கொள்வதால் உங்களுக்கு நிச்சயமாக ஆன்ம ஞானம் என்பது ஏற்பட போவதில்லை, இது உறுதி எனக்கு தெரியுது, வா போகலான்றான். ஸோ ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்பொழுது அடுத்த கட்டமாக நடப்பது தான் முக்கியமான விஷயமாக இருக்குது. இது புத்தருடைய காலகட்டம். புத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பல இடங்களுக்கு சென்று பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த துக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வந்து தன்னுடைய அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கோவிந்தனும் சித்தார்த்தனும் அடுத்த ஊரிலே புத்தர் வந்திருப்பதை அறிந்து, கௌதம புத்தர் வந்திருப்பதை அறிந்து அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனாக்க அவர் ஒரு தோப்பில் தங்கியிருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், பிராமணர்கள், வியாபாரிகள் அப்படிதான் எழுதிக்கிறவர்கள். இவர்கள்லாம் மிக ஆர்வத்தோடு புத்தரை வரவேற்று அவரை தங்குவதற்கு ஒரு இடம் செய்து கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் புத்தர் வந்து எப்படின்னாக்க, அவங்க நல்ல சாப்பாடு போட்டு சாப்பிட்ற ஆள் இல்லை. அவர் கையில் வந்து ஒரு பேக்கிங் பவுலோட
போகிறார், யாசகம் எடுத்து தான் சாப்பிடுகிறார். அதனால் பகதி பிக்ஷாந்தேகி தான். அவர் ஒரு பிக்ஷை எடுத்து சாப்பிடக்கூடியவராக தொடர்ந்து ஊர் முழுவதும் அலைந்து செல்வது தான் அவருடைய வழக்கம். கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்துட்டு தானும் சாப்பிடுவார். அவருக்கு இதற்கிடையில் வந்து அவர் எழுதுகிறார், நிறைய சீடர்கள் சேர்ந்து விட்டார்கள். சீடர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதாவது பௌத்தம் மூலமாக தாங்கள் மீட்சி அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த பயிற்சிகளை பொறுமையாக மேற்கொண்டு வருகின்ற சீடர்களாக அவர் இருக்கிறார்கள். அவர்களாம் ஒரு மஞ்சள் கலந்த காவி ஆடையை எல்லாரும் அணிந்திருக்கிறார்கள். ஸோ ஒரு யூனிஃபார்ம் வந்து அங்கே இருக்குது. அவங்கள பார்த்தாலே அவங்கெல்லாம் புத்த பிட்சுக்கள், தலையை மழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி போகும்பொழுது அந்த தோட்டத்துக்கு போய் இவனும் போய் தங்குறான். நீங்கள் நைட்டு மறுநாள் காலையில் புத்தரை பார்க்கலான்னு அதே மாதிரி புத்தரை பார்க்க நேரிடுகிறது. அவர் வராரு, பார்க்குறான். அன்றைக்கி வந்து பார்வை தான் நடக்கிறது காலையில். மத்தியானம் வந்து புத்தர் வந்து சாயந்தர வேளையில் அவர் வந்து பிரசங்கம் செய்கிறார், பௌத்தத்தை பற்றி விளக்குகிறார். அந்த நேரம்தான் மிக முக்கியமான நேரமாக பலரும் கருதுவதால் அங்கே வந்து அசம்பிளாக இருக்கிறாங்க. இவனும் அந்த புத்தருடைய அந்த பேச்சை வந்து கேட்குறான். மிக அற்புதமான முறையில் வந்து புத்தர் வந்து விளக்குறாரு. அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோர் நோபல் ட்ரூத்ஸ், அந்த எயிட் ஃபோல்டு பாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த எண் மார்க்கங்களை எல்லாம் விளக்கி இந்த வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு அவர் ஆசை அறுப்பதை பற்றி பேசுகிறார். இதையெல்லாம் விட்டு கேட்ட கோவிந்தன் மிகவும் வந்து புல்லரிச்சு போகிறார். அவன் உடனே புத்தர்கிட்ட போய் ஒருத்தராக வணங்கி விடைபெறுகிறார்கள். புத்தர்கிட்ட போய் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டான். புத்தர் தான் தனக்கு சரியான குரு என்று கோவிந்தன் வந்து அடையாளம் கண்டு கொண்டான். ஆக அவர் என்ன சொல்கிறார், உண்மையிலே உறுதியாக நினைக்கிறாய் என்றார். ஆமான்றாங்க. அன்றைக்கி வந்து இல்லை பல பேர் வந்து புத்த மதத்தின் பக்கம் சேருவதற்காக தங்களை ஒப்புவிக்கிறார்கள். அதுக்காக வந்து அவங்களுக்கு காவி துணி அப்புறம் அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, பாத்திர பண்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, அதில் சேர்ந்துடுறேன். ஆனால் இவன் சித்தார்த்தன் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை. சித்தார்த்தனிடம் வந்து சொல்லுகிறான் கோவிந்தன், நான் புத்தருடன் போகப் போகிறேன். அது நான் தெரிந்தது தான், அது எனக்கு தெரிஞ்சது தான், நீ அப்படி தான் போவே நினச்சேன். இல்லை அவர் பேசுனது சரியாக தானே இருந்தது, மிகச்சரியான தத்துவத்தை அல்லவா முன்மொழிந்திருக்கிறார், அப்படி போவது தான் சரியாக இருக்கும் இல்லையா, நீ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோட்டான். ஆனால் சித்தார்த்தன் செட் நோ, சித்தார்த்தன் முடியாதுட்டான். அது முடியாதுன்றதுக்கான காரணம் வந்து என்ன சொல்கிறானாக்க, எனக்கு ஈர்ப்பு, சிறப்பான முறையில் புத்தர் பேசியிருக்கிறார், புத்தர் மகா மனிதர் என்பதில் எந்த விதமான எனக்கு சந்தேகமும் இல்லை. நாம் பார்த்த பல்வேறு ஞானிகள்லாம் பார்த்துட்டு வரோம், அதில் வந்து மகத்தானவராக புத்தர் இருக்கிறார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் புத்தர் பின்னால் நான் வரமாட்டேன், நான் நினைக்கிறேன் இது வந்து இன்னும் நான் போக வேண்டிய தூரம் தனியாக இருக்கிறது, என் பயணம் தனியானது என்று நினைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட முடியாதுன்றான். சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவன் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே புத்தரை சந்திக்க நேரிடுகிறது. நடுவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். புத்தரை சந்திக்கும் பொழுது புத்தரை பார்த்து வணங்குகிறான். புத்தரும் அவனை பார்த்து வணக்கம் தெரிவிக்கிறார். அப்போ அவன் கேட்குறான், உங்களோட கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்குறான். கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா உரையாடல், உங்களோட சில வினாக்களை கேட்கலாம். அவர் தாராளமாக கேட்கலான்றார். அவன் கேட்குறான், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது எனக்கு. நீங்கள் போதி மரத்தடியில் எதை பெற்றீர்கள் என்று சொல்லிக்கிறீர்களா? புத்தருடைய ஞானம் என்பது எத்தகையது என்பது குறித்து நீங்கள் எங்கேயுமே பேச காணுமே. அன்றைக்கு உரையில் சொல்கிறான், உங்கள் அனுபவத்தை உங்களால் எனக்கு கொடுக்க முடியுமா? இதே யூஜிகே கேட்ட கேள்வி தான். உங்களால் எனக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் உபதேசம் செய்ய முடிகிறது. அவரவர்கள் தேர்ந்தெடுத்தால் தானே அவரவர்களுக்கு ஞானம் கிடைக்கும். அவரவர்கள் பயணத்தை மேற்கொண்டு தங்களை தொடர்ந்து ஆட்படுத்தி கொண்டால் தானே அது சாத்தியப்படும். உங்களை போன்ற ஒரு குருநாதரால் உடனடியாக அதை வழங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு புத்தர் பதில் சொல்லல, சிரிக்கிறார். உண்மைதான், நீ சொல்கிறது உண்மைதான். அதுக்கான தயாரிப்புகளைத்தான் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அவரவர்களுடைய முயற்சி என்பதில் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார். என்னை மன்னிக்க வேண்டும் புத்தர் அவர்களே, நான் உங்கள் பின்னால் வருவதை விட என் பாதையில் நான் சென்று அந்த ஆன்ம உண்மையை அறிய விரும்புகிறேன். வணக்கம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறேன். இளமை துடிப்பு, புத்தரையே நிராகரிக்கிற ஒரு சித்தார்த்தன் இவன். இந்த சித்தார்த்தன் கௌதம புத்தர் என்ற சித்தார்த்தனை நிராகரிக்கிறான். என்ன காரணம் என்றால், அவர் பெற்ற அனுபவத்தை இவனுக்கு அவரால் கடத்த முடியாது என்று அவன் நினைக்கிறான். அப்பொழுது அதன் காரணமாக புத்தரை விட்டு அவன் வெளியேறுகிறான். அடுத்து எங்கே செல்வது, எங்கே போகிறது? புத்தரை விட்டு வெளியேறியவன் அப்படியே காடுகள் கடந்து இந்த ஊரை கடந்து போகிறான். போகிறவன் வந்து அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தாக்க, அவன் வழக்கப்படிதான் அவனுக்கான உணவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஒரு ஒரு ஊரை அடைகிறான்.
அந்த ஒரு ஊரை அடையன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வருகிறது. இந்த நாவலில் மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆறு தான். ஆறு தான் ஹீரோவாக இருக்குது. இந்த ஆறு வந்து அந்த அந்த கடை ஆறை கடந்து அந்த பக்கம் கரைக்கு போகணும். இந்த ஆற்றங்கரையில் ஒரு படகோட்டி இருக்கிறார். அந்த படகோட்டியின் பெயர் வந்து வாசுதேவன்னு பேர். அவர் சின்ன ஒரு குடிசை கட்டிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கார். அது அந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க அந்த காட்சிகளை எல்லாம். மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது, மக்கள் அதிகமாக வராத ஒரு இடம் அது, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆறு இது. அங்கேயே படகோட்டி ஒரு சின்ன படகை வச்சுக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுருவார். அவர் அவங்க கொடுக்குற சொற்ப பணத்தை வைத்துக் கொள்வார். அவர் ஒரு முதிர்ந்த ஞானியை போல தோற்றம் கொண்டவராக இருக்கிறார். அவன் இரவு போய் அங்கே கேட்குறான். இரவு நேரத்தில் போகிறது சிரமமாக இருக்கும், அதனால் அவன் அங்கே படுத்துடுறான். படுத்துட்டு அவன் பிறகு கரை கடந்து போக விரும்புகிறான். அவர்கிட்ட சொல்கிறான், எங்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து எந்த காசும் என்கிட்ட இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நான் அந்த பக்கம் போக விரும்புகிறேன்றான். அவர் வந்து பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு பணம் வரும்பொழுதோ அல்லது எனக்கு ஏதாவது நீ திருப்பி தர வேண்டும் நினைத்தாலோ கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். அவர் அப்படி சொன்னவர் வாசுதேவன் கொண்டு போய் அவன் அக்கறையில் விடுகிறான். அக்கறையில் விட்டு ஒரு நகருக்குள்ளே சின்ன ஊர் தான், ஊருக்குள்ளே நுழைகிறான். அங்கே நுழையும் போது ஒரு பெண்மணியை பார்க்கிறான். இவன் இளைஞன், அந்த பெண்மணி தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறாள். அவள் ஒரு தாசி குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அந்த பெண்ணுக்கிட்ட போய் இவன் வந்து விசாரிக்கிறான், ஊருக்குள்ளே எப்படி போகணும் அப்படிலாம் கேட்குறான். அப்போ அந்த பெண்மணி வந்து சில காம சமிக்ஜைகளை கொடுக்கிறாள். அவன் கால் மீது இவன் காலை வைத்து அழுத்துகிறாள் என்றும், இவன் பரவசமாகிறான் என்றும், அந்த நொடியில் வந்து என்னுடன் வர தயாரா என்பது போல அவர் அழைப்பு இருக்கிறது என்றும், அவன் சடையர் என்று கட்டிப்பிடித்து அவளுக்கு முத்தம் கொடுக்கிறான். அவளும் அதற்கு ஈடு கொடுக்கிறாள். அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். அந்த விஷயம் நடக்கும்போது அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த காம உணர்வுகள் எல்லாம் பொங்கி வருகின்றன. இத்தனை நேரமாக அவனுக்கு அது அதை பற்றி பேசலை. அவர் பொங்கி வருகிறது, ஆனால் சரியில்லை என்று விலகி கொள்கிறான். தான் புரிந்து வந்த தவம் என்ன, தான் தேடி செல்லும் விஷயம் என்ன, இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பெண் தன்னை வந்து வசீகரிக்கிறதா என்பதற்காக நாம் இப்படி செஞ்சிட்டேமேன்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். வெளில வந்து தொடர்ந்து நடந்து வரேன், நடந்து வரேன். வர பார்த்தீங்கன்னாக்க நகருக்குள்ளே நுழைகிறான். நகருக்குள்ளே நுழையும் போது அவன் காணுகின்ற காட்சி அவனை மிகவும் ஈர்க்கிறது. என்னன்னாக்கா ஒரு 20-30 பேர் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு பல்லக்கில் மிக அழகாக ஒரு ராணி போன்ற பெண், மிக அழகானவள் என்று அது முக்கியமான விஷயம். அவள் அந்த பல்லக்கில் போகிறாள். அவளை பார்க்குறாமல் இவன் வந்து இப்போ பைராகியாக இருக்கிறான். இவன் வந்து தோற்றம் எப்படின்னா குளிக்கலை, தாடி வச்சிருக்கிறான், சீவாத தலை, சடையாக மாறிவிட்ட முடி, இப்படி ஒரு அக்லியான ஒரு லுக்கில் இருக்கிறான். அவள் அவனை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு பெண் தான். அவள் இவனை பார்த்து ஒரு சின்ன புன்னகைக்கிறாள். அவள் புன்னகை அவனை வசீகரிக்கிறது, அவனுக்கு மிகவும் ஆர்வம் மேலிடுகிறது. அவள் யார் என்று அறிய விரும்புகிறான். அவள் பெயர் கமலா என்று தெரிந்து கொள்கிறான். கமலா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்ஸ் ஒர்க்கர். அவங்க ஒரு தாசி பெண். அவள் அந்த காலகட்டத்தினுடைய பண்பாட்டில் அப்படி ஒரு அம்சம் இருப்பதை நாம் அறிவோம். அங்கே ஆனால் அவள் நல்ல வசதி கொண்டவளாக இருக்கிறாள், நிறைய சொத்துலாம் இருக்குது. ஆக அவளை நாம் வந்து சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்கு மேலிடுகிறது. ஏற்கனவே ஒரு பெண்ணின் மூலமாக கிளர்ந்தெழுந்த அந்த காம உணர்வை நாம் சரியாக வந்து எப்படி செலவு செய்வது, அல்லது எப்படி இந்த காதல் என்பதை எப்படி புரிந்து கொள்வது, இந்த காமம் என்பதை எப்படி வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து அவனுக்கு ஆர்வம் மேலிட தொடங்கியது. அதனால் பார்த்தான், சரி அன்றைக்கே போனால் ஒரு நாவிதரை சந்தித்து, அவர் ஒரு பார்பர், அவரை சந்தித்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேவ் பண்ணி கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுங்க, என்கிட்ட காசு இல்லைன்றார். அவர் வந்து சரி ரைட்டு இருக்கட்டும்ட்டு இவனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இவனை அழகாக முடியெல்லாம் வெட்டி முடி திருத்தி இவனை ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு இளைஞராக மாற்றி அனுப்புகிறார். இப்போது மறுபடியும் அவன் பழிச்சென்ற ஒரு பிராமண தோற்றத்துக்குள் வந்து விடுகிறான். மறுநாள் போய் பார்க்குறான், கமலாவை சென்று சந்திக்கிறான். கமலா வீட்டுக்குள் நுழைஞ்சிடாமல் இவனை பார்த்த உடனே, நேற்று உன்னை பார்த்தேன் இல்லையா ரோடில் நின்றுட்டுருந்தேன், நேற்று நிறைய தாடியெலாம் வச்சுருந்தேன், இன்றைக்கி என்ன ஸ்டைலாக இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மா ஒரு கிண்டலாக கேட்குது. அதற்கு அவன் வந்து, இல்லை உன்னை சந்திக்க தான் வந்தேன், உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து காதல் பொங்கிக் கொண்டிருக்கிறது, நான் உன்னுடன் வந்து உறவாட விரும்புகிறேன், உன்னிடம் நீ எனக்கு குருவாக இருந்து இந்த காதலை கற்றுக் கொடுக்க வேண்டும்ன்றான். அவன் ஏற்கனவே பல குருவை பார்த்துட்டு வந்துட்டான், இப்போ இதுக்கு குரு வேணும்னு கேட்குறான். அந்த பெண்மணி சொல்கிறா, சரிதான் எனக்கு உன் மேலே விருப்பமாக தான் இருக்குது, ஆனால் வந்து நான் வந்து
பணம் வாங்கிக்கிறாமல் யாருக்கும் எதுவும் கற்றுக் கொடுக்குறதில்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றார். எங்கிட்ட பணமே இல்லை, எங்கிட்ட வந்து தவம் செய்ய தெரியும், எனக்கு எனக்கு அறிவு இருக்குது, பொறுமை இருக்குது, இப்படிலாம் சொல்கிறேன். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுண்ணா? அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீ பணம் சம்பாதிச்சா பரவாயில்ல அப்படின்றார். அதற்கான ஒரு வழியை அவர் சொல்கிறாவோ, ஒன்று பண்ணுவோம், நாம் நல்ல உறவில் இருக்கலாம், நானும் உங்களுக்கு இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குறேன், காம சூத்திரங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் நீ என்ன பண்ணு, நான் சொல்கிற ஒரு நபரை போய் பாரு அப்படின்னு. ஒரு காமசாமின்னு ஒரு ஆள் இருக்கார், அதுதான் பேரை வச்சுருக்கார் காமசாமின்னு. அவர் பெரிய வியாபாரி. அந்த வியாபாரியிடம் போய் வந்து நீ பேச தொடங்கு, உன்னுடைய புத்திசாலித்தனம் இருக்கும், அறிவு இருக்கும், அந்த வியாபாரத்தை அவரிடமிருந்து நீ கற்றுக்கொண்டு நீயும் சக வியாபாரியாக மாறிவிடு. அவர்கிட்ட போய் வேலைக்காரனை மட்டும் போயிடாத, ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் மூவ் பண்ணு, நிச்சயமாக உனக்கு பொருள் கிடைக்கும், அந்த பொருள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கலான்றாங்க. அம்மாதிரியே போய் காமசாமி கிட்ட போய் பார்க்குறேன், அவரும் வந்து இவனுடைய அறிவின் திறன் கண்டு மயங்கி தொழில் சம்பந்தமான சில விஷயங்களை ஒப்படைக்கிறார். அவருடன் சேர்ந்து வந்து இணையாக இருந்து இவன் வந்து வணிகத்தை மேற்கொள்கிறான். வணிகம் பெருக 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 பணம் பெருகுகிறது. தினமும் வந்து கமலா வீட்டில் தான் நேரத்தை செலவு செய்வது என்பதும் காம இச்சைகளிலே தன்னை தொலைப்பது என்பதுமாக சித்தார்த்தன் மாறிவிடுகிறான். பணத்தை எல்லாம் கொண்டு கொடுக்கிறான், மது அருந்து தொடங்குகிறான். இந்த பெண் மட்டுமல்ல, பல பெண்களோடு உறவு கொள்ள தொடங்குகிறான். மது என்பது வந்து பிரிக்க முடியாத ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. எப்படி ஒரு ஆன்மீக தேடலில் உச்சத்தில் இருந்தானோ அவன் முழுக்க முழுக்க மாறி இப்பொழுது இந்த லௌகீக விஷயங்களில் தன்னை தொலைத்து விட்டு அவன் அப்படியே அதிலேயே ஊறிக்கிட்டே இருக்கான், அதிலே திளைத்து கொண்டிருக்கிறான் அவன். அவனால் அந்த எந்தவித இடர்பாடும் அவன் ஏற்படவே இல்லை. இப்படியாக வந்து காலம் போய்கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகள் ஓடிக்கொண்டு உருண்டோடி விட்டன. மிடில் ஏஜை வந்து கடந்து வந்துடுறான். இன்னும் சொல்லப்போனால் முகத்தில் கோடுகள் எல்லாம் வர தொடங்கி விட்டதுன்னு சொல்கிறார் அவர். இந்த சமயத்தில் வந்து கமலா இவனுடன் வந்து ரொம்ப ஐக்கியமாகி இருக்கிறாள். கமலாவுக்கு வந்து தெரியும், என்ன இருந்தாலும் இவன் பைராகியாக இருந்தவன், இவனுடைய தேடல் என்பது ஆன்ம தேடலாக இருந்த ஒரு விஷயம்லாம் தெரியும் அவளுக்கு. அன்றைக்கு வந்து கமலா வீட்டிற்கு ஒரு நாள் வருகிறான். கமலா வீட்டிற்கு வந்தபோது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, கமலா அப்படியாக இந்த மாதிரி செக்ஸ் சம்பந்தமான செயல்பாடுகள் இருந்தபோது திடீரென்று அவர் கேள்வி கேட்குறார், புத்தருடைய தத்துவங்கள் என்ன, நான் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன், புத்தரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், புத்தர் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைன்னு. ஆமாம், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது புத்தருடைய தத்துவங்களை எல்லாம் கொஞ்சம் அவளுக்கு விளக்க தொடங்குகிறான். அந்த விளக்க அவனுக்குள்ளும் சில மாற்றங்கள் நிகழ்கின்றது. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போன ஒருபாடு அன்றைக்கி நைட்டு பார்ட்டி, நிறைய பேர் வராங்க, தண்ணி அடிக்கிறான், மது வாசனை அதிகமாக இருக்குது, ரொம்ப ராயல் ட்ரெஸ்ஸு, அந்த காலத்து ஒரு வணிகர் செல்வந்தர் போடக்கூடிய ஆடைகள் காலணிகள் எல்லாத்தையும் அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சித்தார்த்தன், அவனுக்கு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறாரு நம்ம நேயர்களுக்கு. இந்த விஷயந்தான் கவனிக்க வேண்டிய விஷயம். சித்தார்த்தன் வந்து பைராகியாக சமணனாக தான் பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் அவன் உள்ளிருந்து ஒரு குரல் அவனை வழிநடத்தியதாக அவன் கருதுகிறான். உள்ளுக்குள்ளிருந்து ஒரு ஆன்மாவின் குரலாக அது இவர் சொல்கிறார். இதை அவன் உற்று கவனிக்கும் பொழுது எல்லா சலனங்களும் இல்லாமல் அமைதியான ஒரு பொழுதிலே அந்த உள்ளிருந்த ஆன்மா அவனுக்கு கட்டளைகள் இட்டதாக அவன் கவனித்திருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் அவன் பைராகியை விட்டும் வந்தான், புத்தரை விட்டும் விலகி வந்தான். இப்படி ஒவ்வொரு முறையும் அவனுக்கு அந்த குரல் வந்து வழிகாட்டியாக ஒலித்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் கமலாவுடன் இணைந்த பிறகு, வணிகத்தில் ஈடுபட்ட பிறகு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் தன் கேட்பது நின்று போய்விட்டது. அப்படி ஒரு குரலை அவன் கேட்கலை. அன்னைக்கு இரவு வந்து அவனுக்கு தோணுது, அந்த குரல் எங்கே போச்சு, நமக்கு நம்ம ஏன் தொலைத்தோம் அதை அப்படின்னு வருத்தப்படுறான். இரவெல்லாம் அவனுக்கு வருத்தம் தாங்க முடியல. நம்ம எங்கேயோ கிளம்பி புத்தரையும் போய் நிராகரித்து விட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சித்தார்த்தா என்று அவனுக்குள்ளே கேள்வி எழும்புகிறது. ஏன்னா இது பொருளும் பொன்னும் போதையும் இதுவோ வாழ்க்கை என்ற ஒரு கேள்வியானது. அதற்கு காரணமாக நாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறது கமலா அவனிடம் கேட்ட புத்தரை பற்றி கேட்ட கேள்விகளாக இருக்கலாம். உடனே அன்றைக்கி நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறான், அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோட ஷூ மாட்டிக்கிட்டு நேராக அவன் தான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போக தெரிஞ்சவனாச்சு. அப்படியே கிளம்பி போயிட்டான், காட்டுக்குள்ளே போயிட்டான். காட்டுக்குள்ளே போனவன் காட்டை கடந்து போக நதி இருக்கிறது. அவனுக்குள்ள விரக்தி அதிகமாகி விட்டது. இனி நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வெஸ்ட்டு. அப்பா அம்மா விட்டுட்டு வந்தோம், ஒரு பைராகிய முனிவர்கள் விட்டு வந்தோம், சித்தரை புத்தரை விட்டு வந்தோம், கோவிந்தனை விட்டுட்டு வந்தோம், சொத்து பத்தையும் விட்டுட்டு வந்தோம். இனிமேல் வாழ அர்த்தமே இல்லை.
நான் வந்து தற்கொலை செய்து கொள்வது தான் நமக்கு நல்ல முடிவாக இருக்குன்னு முடிவு பண்ணுறேன். தற்கொலை செய்து கொள்வதற்காக அந்த நதியில் வந்து தான் குதிப்பது என்று முடிவு செய்யும்பொழுது டக்கென்று உள்ளிருந்து ஒரு ஒலி கேட்கிறது அவனுக்கு. இது நாள் வரை கேட்காமல் இருந்த அந்த மனதின் ஒலி, அது அவனுக்கு வேறு எதுவும் சொல்லவில்லை, ஓம் என்று சொல்கிறது. அந்த உள் ஒலி ஓம் என்று கேட்கிறது. அந்த ஓங்கார நாதம் கேட்ட அடுத்த நொடி அவன் வெலவெலத்து போனான். என்ன காரியம் செய்வதாக இருந்தோ, இந்த ஆன்மாவியம் சேர்த்தல்லவா இந்த நதியிலே தொலைப்பதாக இருந்தோ, என்ன செய்து விட்டோம் நாம், எதற்காக தற்கொலை, நம் தேடல் ஏன் நின்று போனது என்று யோசித்தவன், இல்லை நம்ம பயணத்தை நாம் தொடர வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறான். தன் ஆன்ம தேடலுடைய அடுத்த கட்ட தேடலை அவன் தீவிரமாக தொடங்க ஆரம்பிக்கிறான். உயிரை நீத்து விடுவதாக நினைத்த சித்தார்த்தன் புதிய சித்தார்த்தனாக மாறினான். அவன் உடலில் மிகுந்த சோர்வு இருந்தது, பசி அவனுக்கு எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனாலும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது, நாம் ஒரு புதிய தேடலை மீண்டும் தொடங்கிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. புத்தரிடம் பேசும்பொழுது, நான் குருவை தேடி வரவில்லை, ஞானத்தைத்தான் தேடி வந்தேன் என்று சொன்னான் அவன். அவ்வளவு ஆனமாக பேசின ஒரு ஆள் இன்றைக்கு தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டோம் என்றது வருத்தமாக போச்சு. மனதின் குரலை அவன் உற்று கேட்கத் தொடங்கினான். மனதின் குரல் என்றால் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே நம்ம மனத்தினுடைய குரலை கேட்கறதுன்னு அர்த்தம். அவன் கேட்கத் தொடங்கினான். அவனுக்கு புரிந்தது எல்லாம், கடந்த காலங்களையெல்லாம் ஓட்டி பார்க்குறாமே, என்ன ஒரு அப்பா கிட்ட இருந்து வேதங்கள் கற்றுக்கிட்டான், நிறைய ஹோமங்கள் செய்ய கற்றுக்கொண்டான், இதையெல்லாம் அர்த்தமற்றவை என்று தூக்கி எறிந்து விட்டு பைராகிகளுடன் சேர்ந்து வந்து கடுமையான விரதம், அதில் வந்து பல்வேறு விரத பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டான், உடம்பை நசித்து கொண்டான். ஆன்மா வாழ்கின்ற கூடாகி இந்த உடலை நாம் நசிக்க தொடங்கி விட்டோமேனு பின்னால் யோசிக்கிறாங்க. இப்படிய பல கட்டங்களை தொடங்கி புத்தரையை தூக்கி போட்டு வந்த இந்த சித்தார்த்தன் ஏன் அப்படிலாம் பண்ணோன்னு யோசிக்கிறான். ஏன் அப்படிலாம் இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது, எல்லாம் எதை நிராகரித்தாலும் அவனால் இழக்க முடியாத ஒரு விஷயம் நான் என்ற ஒரு சிந்தை தான். இந்த நான் என்பது வந்து இழப்பதற்கு முடியவில்லையே, உறவுகளை இழந்தோம், வெவ்வேறு விஷயங்களை, இப்போ கூட பெரிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை இழந்துட்டு மட்டும், சொத்துக்கள் என்ன இழந்து விட்டதா இல்லை சொத்து என்ன இழந்ததான்னு தெரியலன்னு நினைக்கிறான். அப்படியாக அவன் வந்து தன்னை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறான், இடம் போட்டு பார்க்குறான். எல்லாவற்றையும் கடந்து வந்தாலும் நான் என்றது வந்து இது வரைக்கும் அழியலை, ஆனால் இப்பொழுது அவன் மரணத்தை சூஸ் பண்ணி இனிமேல் இறந்தே போகலாம் என்று நினைத்த அந்த துணியில் அவனுக்கு கிடைத்த அந்த உள்ளொளி ஓம் என்ற மந்திரமானது அவனை முற்றிலுமாக மாற்றத் தொடங்கியது. ஆனால் இந்த தருணத்தில் அவன் மிக அசதியாக இருக்கவே ஒரு மரத்தடியில் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல காஸ்ட்லி டிரெஸ் போட்டிருக்கான், பணக்கார வியாபாரியாக இருக்கிறான், ஆனால் அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவன் கண் முழித்து பார்க்கும்பொழுது ரொம்ப நேரம் தூங்கிட்டோம், ரொம்ப நாட்கள் கூட தூங்கிட்டோம்னு அவனுக்கு தோணுது. கண் முழித்து பார்க்குறான், பார்த்தா பக்கத்தில் ஒரு பௌத்த துறவியானவர் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு மஞ்சள் கலர் காஃபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். துறவி அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் எப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த வழியாக நாங்கள் துறவிகளெல்லாம் போய்கிட்டு இருந்தோம், புத்தர் அக்கறைக்கு வரப்போகிறார் என்பதால் நாங்கள்லாம் போயிட்டு இருந்தோம், இங்கே பார்த்தா நீங்கள் மரத்தடியில் கிடந்தீங்க, கிட்டக்க வந்து பார்த்தாக்க தூக்கத்தலைக்கும் தெரிஞ்சுது, நீங்கள் நிறைய காட்டு பன்றிகள் வரும், விஷப்பாம்புகள் எல்லாம் வரக்கூடும், அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் உறங்கி முழிக்கும் வரை நான் உங்களுக்கு காவலாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த முகத்தை உற்று பார்க்கிறான், பார்த்தவுடன் தெரிந்து விட்டது அது அவன் நண்பன் கோவிந்தன் தான். ஆனால் கோவிந்தனுக்கு வந்து இது வந்து சித்தார்த்தன் தெரியல, இவன் யார் இவ்வளோ பட்டாடை உடுத்தி இருக்கிறதுனால பெரிய பகட்டாக இருப்பதனால், அப்போ அவன் ரொம்ப தாடியெலாம் வச்சுட்டு பார்த்தா ஆளுவேன், யாரும் தெரியல, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயான்னு சொன்னான். அதுக்கு இவன் சொன்னான், கோவிந்தா போயிட்டு வாண்டான். கோவிந்தாவா, என்னை எப்படி தெரியினான். அப்புறம் சற்று நேரத்தில் வந்து கோவிந்தனுக்கு புரிஞ்சு போச்சு, சித்தார்த்தன் தானே. என்ன சித்தார்த்தன், நீ அப்படி இருந்தால் இப்படி இருந்தே பார்த்தா பணக்காரன் ஆகிட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அவங்ககிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், எல்லா சுகத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அத்தனையும் தூக்கி வெளில போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக கோவிந்தனுக்கு புரிந்து விட்டது, இவன் வாழ்க்கையோடு பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறான் என்று. கோவிந்தனுக்கு பாதுகாப்பான பாதை கெட்டி விட்டது. அவனுக்கு வந்து குருநாதர் இருக்கிறாரு, பிக்ஷுக்கள் இருக்கிறாங்க, இவனுக்கு யாருமே இல்லை. இவன் தனியாளாக ஒரு 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 பயணியாக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறான் புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, நான் கிளம்புறோம், டைம் ஆச்சு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிந்து போகிறான். பிரிந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கட்டினால் சந்திப்போம் என்று அவர்கள் வந்து
பிரிந்து போகிறார்கள். அவன் போன ஏற்பாடு இவனுக்கு வந்து கடுமையான பசி ஒரு புறம் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதே ஆற்றங்கரை, ஆற்றங்கரையிலே படகொட்டி முன்னிருந்த படகொட்டி இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது உதவி கேட்கலான்னு போகிறான். போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறான், நான் அந்த கரைக்கு போகணும், ஆனால் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்றான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பசியாக இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், என்கிட்ட காசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்றான். என்னங்க, நீங்கள் பார்த்தா பெரிய பணக்காரராக ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, ஷூஸ்லாம் போட்டிருக்கீங்க, பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்னங்க ஆச்சரியமாக இருக்கின்றாங்க. இல்லை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேணால் என்ன வேணால் அந்த கடையில் போய் விட்டுறீங்களா அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கதையை வந்து அவர்கிட்ட சொல்ல தொடங்குறான். இந்த இந்த வாசுதேவன் என்ற படகோட்டி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான முகத்துக்கு சொந்தக்காரர், பொறுமையாக வந்து பிறருடைய துன்பங்களை வந்து கேட்கக்கூடியவர். அந்த கனிவானது எல்லாரையுமே அவரிடம் வந்து தங்கள் துன்பங்களை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு செய்துவிடும்னு சொல்கிறார் எழுத்தாளர். அது மாதிரி தான் இவனும் தன்னுடைய துன்பங்கள், தன் கடந்து வந்த பாதை, தான் தேடிய விஷயம், இப்பொழுது மீண்டும் புத்துணர்வுடன் தான் தேட கிளம்பிக்கிற விஷயத்தில் சொல்கிறான். இதை கேட்டவுடனே அவர் ரொம்ப சந்தோஷமடைகிறார் ஒரு விதத்தில். ஏனென்றால் அவருடைய பாதை என்பதும் வந்து அப்படித்தான் இருந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், நல்ல காலம், இந்த நதியை நீ பார்த்து கொண்டிருந்திருக்கிறாய், உன் மனதுடன் அது பேசியிருக்கிறது, வாழ்க்கை குறித்த ஒரு குறிப்பை, ஒரு ரகசியத்தை உனக்கு அது சொல்லி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நீ வந்து இந்த மாதிரி தற்கொலை என்ற ஒரு முயற்சியை கைவிட்டு இருக்கக்கூடும். ஒன்று செய்யலாம், என்னுடைய குடிசையிலேயே நீயும் தங்கிக் கொள்ளலாம், நீ வேறு எங்கேயும் பயணப்படுவதற்கான திட்டம் இல்லை என்றால் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கலாம், என்னுடனே இருந்து வந்து உன்னுடைய ஆன்ம தேடலை நீ மேற்கொள்ளலாம், அதுக்கு நிச்சயமாக நான் உதவுகிறேனோ இல்லையோ இந்த நதி உனக்கு உதவியாக இருக்கும். நதிதான் எனக்கு குருநாதர், அதனுடைய ஓட்டம் பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்கிறார். உண்மைதான், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நதி என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது ஓடுவதால் இல்லாமலாம் இருக்கிறது. இப்போ இருக்கிற நதி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யூ கட் நாட் ஸ்டெப் இன் டு த சேம் ரிவர் ட்வைஸ்னு, அதே ஃபிலாசபி தான் இங்கே சொல்கிறார். நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நதி அங்கேயே இருக்கிறது. இது எப்படி வாழ்க்கை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதை தான் நதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நொடியிலும் நாம் நவமென திகழ வேண்டும், நித்தம் நவமென திகழ வேண்டும் சொல்கிறது போல் ஒவ்வொரு நொடியிலும் நம்ம புதுசாக இருக்கணுன்றத நதி கற்றுக் கொடுக்குது. துக்கங்களை எப்படி நாம் கழட்டி விடுவது, எந்தவித அடையாளத்தையும் பற்றி கொள்ளாமல் எப்படி வாழ்வது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் நதி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இது ஒரு பர்மனன்ட் ஃபிலாசபியாக கற்றுக் கொடுக்குறதில்லை. எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து சிந்தனையில் குழப்பங்கள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது தெளிவை கொடுக்கிறது. எனக்கு அப்படி தான் நதி தான் குருநாதராக இருக்குதுன்னு சொல்கிறார். இதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு லைத்து போனவன், நம்மை போன்ற தேடல் கொண்டவர் தான் இவர், இவர் ஒரு பெரிய ஒரு ஞானி தான் போல இருக்குது அப்படின்ற ஒரு முடிவு வரான். ஆக அவரோட போய் தங்கி விடுக்கிறான். தங்கி விட்டால் என்ன பண்ணுறன்னா, அங்கேயே வந்து சின்ன ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்காரு. அதில் வந்து விவசாயம், சின்ன சின்ன காய்கறிகளை போடுறது, உழைக்கிறது, அதே மாதிரி ஆற்றங்கரையிலிருந்து அந்த கரை கொண்டு போய் வர்றதுக்காக படகை ஓட்டிக்கிட்டு போகிறது, இம்மாதிரி பணிகளில் தன்னை ஈடுபடுத்த தொடங்கி தான் ஒரு படகோட்டியாகவே மாறி விடுகிறான். சித்தார்த்தனை பொறுத்தவரை சுயமாக அறிந்து கொள்வது தான் ஞானம் என்று நம்பினான். இப்போ அவனுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு, எளிமையான வாழ்க்கை, எந்தவித கவலையுமற்ற ஒரு ஒரு நிச்சலனமான ஒரு வாழ்க்கை முறை. வாசுதேவனுடன் வாழ்க்கையை கழிக்கத் தொடங்கினான். பல நேரங்களில் ரெண்டு பேரும் மரத்தடியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நதியையே விட்டு கவனித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சித்தார்த்தன் கேட்டான், இந்த நதி தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் காலத்தை வெல்லவும் அது கற்றுக் கொடுத்ததான் கேட்குறான். காலம் என்பது பொய்யாகத்தானே தெரிகிறது, நதியை பார்த்து கொண்டதால் கேட்குறான். நம்ம முன்னால் சொன்ன அதே ஷணிக்கவாதம் தான், ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் அது ஓடிக்கொண்டிருப்பதால் கடந்த காலம் பற்றியும் அது கவலைப்படுவதில்லை, எதிர்காலம் பற்றியும் அது யோசிப்பதாக தெரியவில்லை. நிகழில் தெரிகின்ற அந்த நதிதான் புத்தம்புது நதியாக தெரிகிறது. ஆக காலம் என்பது நாம் உருவாக்கி கொள்கின்ற மனநிலைதான் என்பதை அது மிக ஆழமாக நமக்கு உணர்த்தும் என்ன வாசுதேவன் சொல்கிறார். மீண்டும் சித்தார்த்தன் கேட்கிறான், காலத்தை பொய்யென்று உணர்ந்தவர்கள், அதாவது காலத்தை வென்றவர்களுக்கு சுகதுக்கங்கள் என்பது சமமானவையாகத்தானே இருக்கின்றன என்றார். அதைத்தான் இந்த நதி எனக்கு போதித்திருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். அவர் மேலும் சொல்கிறார், நதி எங்கேயோ பிறக்குது,
மலை மேலே சின்ன ஒரு ஓடையாக பிறந்து பிறகு நதியாக பல்வேறு ஊர்களை கடந்து இந்த வழியாக போய்கிட்டே இருக்குது. போய் கடலில் போய் அது கலக்கப் போகுது. இதுதான் நதியினுடைய வாழ்க்கை என்பது, அதனுடைய வியாபகம் என்பது, அது பல இடங்களில் விதவிதமான முறைகள் வியாபித்திருப்பது என்பது, இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை எல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு ஒரு புரிதலை வழங்குகிறது என்று சொல்கிறார். அப்படி ஒரு நதி என்பது தான் வந்து இவங்களுக்கு வந்து தினமும் வந்து காண வேண்டிய ஒரு 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 குருநாதராக தோன்ற தொடங்கிவிட்டது. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எளிமையான வாழ்க்கை முறை, வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர் கேட்குறாரு, நதி பலவிதமாக பல சமயங்களில் நம்முடன் உரையாடியதை நீ கவனித்திருக்கிறாய் கேட்டார். மௌனமாக தலையாட்டுகிறான் சித்தார்த்தன். உண்மைதான், அது அப்படித்தான் செய்கிறதுன்னா அவர் சொன்னார். சில சமயங்களில் அரசரை போல அது ஆணித்தரமாக கர்ஜிக்கும், சில சமயம் நாயை போல கூட கொலைக்கும், சில சமயம் பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி கூவும். அது விதவிதமான ஒலிகளை நதி அவ்வப்போது ஏற்படுத்தி வருகிறது, அதை உற்று கவனித்தாயா? அப்போ சித்தார்த்தன் கேட்குறான், அதெல்லாம் சரிதான், விதவிதமான சவுண்டு வருது நான் கவனிக்கிறேன். ஏகாக்கிரமாக ஒரு சலனமில்லாத மனதோடு டீப் அட்டென்ஷனில் மிகுந்த கவனத்துடன் நான் என்ற சிந்தனையே இல்லாமல் வெறுமையுடன் அந்த நதியை நோக்கி கொண்டிருந்தால் அந்த நதி என்ன ஒலியை உண்டாக்கும் கேட்குறான். அற்புதமான கேள்வி. அப்படி ஒரு நிலையில் நீ அமர்ந்து கவனித்தால் அது உண்டாக்கும் ஒலி ஓம் என்ற ஒலிதான். அதனுள்ளிருந்து ஓம் என்ற நாதம் வருவதை நீ கவனிப்பாய். அந்த ஓங்கார நாதம் தான் ஞானத்தினுடைய அடிப்படையான நாதமாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இவர் வேத மந்திரங்களை எல்லாம் நம்பலை, சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்பலை, புதனை கூட குருவாக ஏற்றுக்கலை சித்தார்த்தன். அவரும் அப்படித்தான். ஆனால் ஓம் என்ற ஒரு ஒலி தங்களுக்கு கேட்பதாக பதிவு செய்கிறார்கள். இது நாவலிஸ்ட் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறாரா ஹெர்மனேசு, இல்லை அவர் இங்கே எதாவது பார்த்துட்டு எழுதியிருக்கிறாரா என்பது வந்து நம்ம கேட்க முடியாது. ஆனால் உண்மையாக இருப்பதற்கான பல அத்தாட்சிகள் நமக்கு தென்படுகின்றன. மிக அமைதியான நிச்சலமில்லாத ஒரு மனதில் அமர்ந்திருக்கும்போது அந்த இயற்கையின் ஒலியானது உள்ளத்திலிருந்து எழும்பும் என்பதுதான் இந்த இடத்துல விளக்கிறார். அப்போது உன்னுள் இருக்கும் அந்த மனதின் ஒலியும் கடலின் அந்த நதியின் ஒலியும் இணையும் பொழுது நீ இயற்கை என்ற பிரவாகத்தோடு ஐக்கியமாகிறாய் என்ற ஒரு சித்தாந்தத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். இப்படியாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் தத்துவார்த்தமான ஒரு அனுபவத்திற்குள் தங்களை உள்ளாக்கி கொண்டு காலத்தை கழித்து வருகிறார்கள். ரொம்ப நாள் ஆகிடுது, ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அவருடைய சுருங்கிய முகமாகிடுது, நிறைய தாடி ஆகிடுது, அவர் வெந்தாடி வேந்தராக மாறி விடுகிறார் வாசுதேவன். இவருக்கு எல்லாம் வயதாகி விடுகிறது. ஆனால் இவர்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் வருதா அவர் எழுதியிருக்கிறார். ஒளி பொருந்திய முகமாக ஆகி விடுகின்றன இவர்கள் முகங்கள். அப்போ அந்த பக்கம் வரவங்கெல்லாம் வந்து இவங்களை வந்து ஒரு வெறும் படகோட்டியாக பார்க்கல, இவங்க வந்து ஒரு ஞான புருஷர்களாக பார்க்குறாங்க. இவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க. சில பேர் வந்து இவங்ககிட்ட தங்கள் துன்பங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு என்ன நிவர்த்தி செய்வதுன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க ஒரு ஒரு குருநாத ஸ்டேட்டஸில் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அதனால் படகில் எடுத்துக்கொண்டு போய் அடுத்த கரையில் விட்டுட்டு வராங்க. படகு செய்யக்கூட கற்றுக்கொண்டான், சின்ன படகு இருக்கிற அங்கே இருக்கிற மரங்களை வைத்துக்கொண்டு. அந்த மாதிரி சில பணிகளை செய்வது என்பதும் எளிய தொழிலை செய்வது என்பதும் தான் இந்த தொழில் என்பது வந்து சர்வைவலுக்கான ஒரு வேலை அங்கே, அவ்வளோதான். ஆற்றங்கரையில் அந்த கரையில் கொண்டு போய் விடுவது என்பது மக்களை கரை சேர்க்கிறார்கள் என்ற ஒரு சிம்பாலிக்கை கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு தகுதி பெற்றவராக சித்தார்த்தன் மாறிவிடுகிறார். சித்தார்த்தனுடைய அந்த அந்த சிந்தனையானது இப்பொழுது வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புதிய ஞானத்தை பெறுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அது ஒரு சமயம் வந்து அதிர்ந்து போகிறார். நாம் என்ன உண்மையிலேயே ஞானம் பெற்று விட்டோமா என்று ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த அதிர்வு ஏற்படும் பொழுது அவனுக்கு முன்னால் ஒரு கருணாக பாம்பு நின்று அவனை அச்சுறுத்துவது போல தோன்றுகிறது. ஆக அப்படியாக சில அனுபவங்களுக்கெல்லாம் உள்ளாகிறார் சித்தார்த்தன். இதே சமயத்தில் வந்து வாசுதேவனும் இணையாக தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படியாக காலம் கழிந்த ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்க நிறைய புத்த பிக்ஷுக்கள் எல்லாம் அந்த பக்கம் வருகிறார்கள். அவங்கெல்லாம் ஆற்றுக்கு அந்த கரை அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்க. நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. இருக்கிறது ஒரு போட்டு தான். எதுக்காக போக வேண்டும் என்று யோசித்து பார்த்தால் புத்தருக்கு உடல்நலம் பாதிப்பாக இருக்கிறது, எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்று அறிய வருவதால் அவருடைய தரிசனத்துக்காக அவங்கெல்லாம் படையெடுத்து வந்திருக்கிறார்கள்.
முதலைக்கான நிறைய மக்கள் அங்கே வராங்க, கரைக்கு அந்த பக்கம் போகணும்னு வராங்க. வந்திருந்து காத்திருக்கிறாங்க தோணி வந்த ஒரு பாடு அதில் ஏறி போகணுன்றதுக்காக. அப்படி வந்தவங்களில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, கமலா வருகிறாள். கமலா மிக எளிய ஆடை அணிந்து வருகிறாள். புத்தரை பற்றி அறிந்த நாளிலிருந்து அவள் வந்து புத்தரை ஃபாலோ பண்ண தொடங்கிறாள். அது மட்டும் இல்லை, தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாவற்றையும், தோட்டம் துறவு வீடு எல்லாத்தையும் புத்தருக்கு எழுதி கொடுத்துட்றா. அவங்க அதை பயன்படுத்தி கொள்வதற்காக அதை கொடுத்து விடுகிறாள். மிக எளிய ஆடை தரித்து அவள் வருகிறாள். வரவ சும்மா வரல, கூட ஒரு சின்ன பையனை கூட்டு வர்றாள். அந்த பையன் வந்து சித்தார்த்தனுடைய மகன். அவன் அந்த அவளை விட்டு வரும்பொழுது அவள் அவனை கருத்தரித்திருந்தாள். அந்த குழந்தை வந்து இப்போ பெருசாகி அதையும் அழைச்சிட்டு வரா. அந்த சிறுவனுடன் அந்த கரையில் அமரும் பொழுது கிட்டத்தட்ட மாலை பொழுது அது, பிறகு வரலை. பையன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், பசிக்குதுன்றான், துடிக்கிறான், குதிக்கிறான், ரொம்ப ரொம்ப அடங்காத ஒரு சிறுவனாக இருக்கிறான். அவங்க அவங்க கொண்டு வந்த பழங்களை கொடுத்து அவனை சரி செய்து பார்க்கறால் முடியல. அப்புறம் கொஞ்சம் தொலைதூரத்தில் போய் வச்சு அவனை வந்து படுத்து தூங்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஒரு தாயாக. அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்க, ஒரு கருணாக பாம்பு ஒன்று அங்கு வந்து அவளை தீண்டி விடுகிறது. கமலாவை பாம்பு கடித்து விடுகிறது. அப்படி தலையை சுற்றி மயக்கம் போட்டு விழறா, அந்த சமயத்தில் சத்தம் கேட்ட ஓடி வந்த நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. நம்முடைய படகுட்டி வாசுதேவன் அவர்கள் ஓடி வந்து பார்த்து அவளை அப்படியே கையில் ஏந்திக்கிட்டு தன்னுடைய குடிசைக்கு கொண்டு போய் படுக்க வைக்கிறார். குழந்தையும் பின்னால் வர படுக்க வைத்த போது அங்கே தான் சித்தார்த்தன் இருக்கிறான். சித்தார்த்தனுக்கு பார்த்தவுடன் புரிந்து விட்டது கமலா தான் என்று. அவளுக்கும் வயசாயிடுச்சு, நிறைய வந்து விட்டது, முகங்களிலெல்லாம் சுருக்கங்கள் வந்து விட்டது. என்றாலும் கூட இப்படி ஒரு நீளம் பாய்ந்த முகமாக விஷம் பாய்ந்திருப்பது தெரிஞ்சது. இவங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வைத்தியங்களை செய்து அவளை வந்து அந்த மூர்ச்சை தெளிய வைக்கிறார்கள். மயக்கமாக இருந்ததுலேருந்து வெளில வராவோ விஷம் வந்து முழுக்க பரவாத ஒரு சூழலுது. இவங்க அதுக்கான ஏற்பாடுகள் முடிஞ்ச வரைக்கும் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பார்த்த உடனே அவளுக்கு கனவான் நினைவான்னு தெரியல, சித்தார்த்தன் நிற்கிறத பார்க்குறா. வயதான வயது முறிந்த சித்தார்த்தன். இவர் இப்போ ஒரு தாடி இருக்குது. அப்போ இருந்த சித்தார்த்தன் வந்து ரொம்பவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்போ இருந்த சித்தார்த்தனுக்கு இந்த சித்தார்த்தனுக்கு அவளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. சித்தார்த்தான்னு கூப்பிட்றா. ஆமாம் கமலா, என்னை பார்த்தோன்னே அடையாளம் தெரியுது, நான் உன் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இது தெரியுதா உன்னுடைய பையன் என்று சொல்கிறான். அப்படி ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குற அதே முகத்தோடு இருப்பதை பார்த்தோன்னே ஆஹா, அவன் உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படுகிறது. எல்லாவற்றையும் துறந்த ஞானியாகத்தான் இருக்கிறான், ஆனால் தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் தெரிஞ்ச உடனே உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படுகிறது. அந்த பரவசத்தை வந்து அந்த சமயத்தில் அவன் வந்து மிகு வெகுவாக வெளிப்படுத்தலை. இருந்தாலும் கூட கமலா மீது இருந்த அந்த அன்பானது மட்டும் இப்பொழுது வந்து வெளியில் வருது. கமலா ஆக்சுவலி கமலா சொல்கிறான், நான் வந்து புத்தரை பார்க்க வேண்டும், என்னுடைய கடைசி காலத்தில் அவர் சந்திக்க வேண்டும் என்று நினச்சேன். ஆனால் நான் இந்த சித்தார்த்தனுடைய சன்னதியில் தான் இன்று நான் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமாக பேசிக்கொள்கிறார்கள். அவ கேட்குறா, சித்தார்த்தா நீ விரும்பியதை அடைந்து விட்டாயா, நீ நினைத்த ஞானம் உனக்கு கிடைத்து விட்டதான்னு கேட்குறாவோ. அவன் வந்து புன்னகையை தான் புரிகிறான். அவனால் என்ன பதில் சொல்ல முடியும், அது அதற்கான பணியில் தான் இருக்கிறேன் தான் வந்து சொல்கிறான். அவ சொல்கிறா, எனக்கு கூட அது கிடைக்கணும்னு ஆவலாக இருந்தது அப்படின்னா. இவன் சொல்கிறான், இல்லை உனக்கு கிடைச்சிருச்சு, உன்னை பார்த்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ சிரிக்கிறா. கமலத்துக்கு ஞானம் கிட்டி இருக்கிறது இந்த நாவலில் தான் சொல்ல வராரு. அவங்க வந்து ஒரு தேவதாசி, ஒரு தொழில் முறையாக வந்து அவங்க வந்து பாலியல் தொழிலாளி. அவங்க அவங்களுக்கு அந்த ஞானம் சித்தியாக இருக்கிறது. அவர் ஒரு புத்தருடைய போதனைகளின்படி வாழ்க்கையை நடந்தாங்களே தெரியாது, ஆனால் அவளுக்கு அந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்பதை வந்து அங்கே பதிவு செய்கிறார். அதை சித்தார்த்தன் புரிந்து கொள்கிறான், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அவள் அந்த அவன் அதை புரிந்து கொண்ட மகிழ்ச்சியை பார்த்து அவள் மெதுவாக கண்ணாயிருக்கிறதால் இறந்து போயிடுறாள். விஷம் ஏறி இறந்து போயிடுறாள். அந்த குழந்தை மட்டும் அம்மா இறந்து போனோட தெரியாமல் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த குழந்தைய அப்படி படுக்க வச்சு இவன் பாட்டெல்லாம் பாடி, பழைய காலத்து பாட்டெல்லாம் பாடி தூங்க வச்சிடறான். ஒரு அப்பா இல்லையா. அப்போ இந்த சடலத்தை இவர்கள் கொண்டு போய் வந்து அங்கே பக்கத்தில் வச்சு எரித்து விடுகிறார்கள். அவ்வளோதான். அப்போ எரித்து விட்ட ஏற்பாடு என்ன செய்ய முடியும், அந்த துக்கமானது அப்பிக்கொள்ள தான் செய்யும். மரத்தடியில் உட்காந்துட்டு நதியின் முன்னால் உட்காந்துருக்கிறான். ஒரு புற மக்கள் எல்லாம் இரவு நேரம் ஆகிவிட்டபடியால்
இந்த சவாரி அதெல்லாம் போகிறது, படகு சவாரி இல்லாமல் போகிறது, அப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறான். வாசுதேவன் வந்து கேட்குறாரு, என்ன சித்தார்த்தா ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாயான். இல்லை, இந்த நேரத்தில் நான் துக்கப்பட தேவையில்லை, எனக்கு எனக்கு தான் மகன் கிடைத்திருக்கிறானே அப்படின்னு சொல்கிறான். ஆச்சரியப்படுறாரு, மகனான் மறுபடியும் உனக்கு ஒரு பற்று கிடைத்து விட்டது பார்த்தாயா, நான் சஞ்சலம் இல்லாத அந்த நதியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அது போதிக்கும் தத்துவங்களை தான் நான் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாசுதேவா அப்படின்னு சொல்கிறேன். இப்படி மனதில் உட்காந்துட்டு நதியினுடைய அந்த குரலை கேட்குறேன், நான் என்ன செய்யணும் அடுத்துன்னு யோசிக்கிறேன். இப்போ புதிதாக உனக்கு ஒரு உறவு கிடைத்திருக்கிறது, மகன் என்ற உறவு. இந்த மகன் எப்படிப்பட்ட, இனிமேல் இந்த மகனுக்கு வேறு யாரும் கிடையாது, இவன் தான் வந்து பார்த்துக்கிறனும். ஆக இந்த மகனையும் வந்து அவர் சொல்கிறார், வாசுதேவன் சொல்கிறார், அவனுக்கு நம்ம அடைக்கலம் கொடுப்போம், அவனும் நம்ம கூட இருக்கட்டும்ன்றாரு. ஒரு 10 வயது குழந்தையாக இருக்கலாம் அவன், ஆனால் அவன் வந்து ஒரு அடம்படிக்கிறான். அவன் நல்ல வசதிகளோடு வாழ்ந்த செல்லப்பிள்ளையாக இருந்தவன். அவனுக்கு இந்த குடிசையில் உட்காந்துருக்கணும், இந்த சோறு தின்னணும், இந்த உழைக்கணும்லாம் கற்று, இவன் எப்படி வந்து ஆஸ்ட்ரிட்டி மெஷர்ஸ்லாம் இவன் வச்சுருப்பாள் இல்லையா, அந்த ஒரு கடுமையான விரதங்கிறதா எல்லாம், அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு அவனை தோட்டத்தில் வேலை செய்ய சேர்ந்தால் பிடிக்க மாட்டேங்குது, அவன் விளையாட போகணும்னு நினைக்கிறான். நீ வந்து எங்கள் அம்மாவுடைய காதலன் என்பதாக இருக்கலாம், எனக்கு அப்பாவாக நீ இருக்க முடியாதுன்றான். அவன் இவர் வந்து தந்தையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இவனுக்கு வந்து ரொம்ப பாசமாக இருக்குது, பையன் எப்படியா நம்ம வந்து அவனை கரத்தேற்றணும்னு நினைக்கிறான், அதற்காக வந்து உதவி செய்து பார்க்குறான். ஆனால் அந்த பையன் இவரை மதிக்கவே தயாராக இல்லை. அப்பொழுதுதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிகிறது, நான் என் அப்பாவை விட்டுட்டு வந்தபோது எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு புரியுது அவனுக்கு. இதையெல்லாம் பாவங்களாக நாம் செய்தோமோ அது நமக்கு திருப்பி வருதுன்னு அந்த கர்மா தேரியை வந்து அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. தான் எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அது தனக்கு தண்டனையாக அமைகிறது என்பதாக புரிந்து கொள்கிறான். அதிலிருந்து விடுபடணுனாக்க என்ன வழினாக்க டிட்டாச் பண்ணுறதான் ஒரே வழி. ஆனால் அதை இவன் செய்ய தயாராக இல்லை. இப்படியாக வந்து ஒவ்வொரு நாளும் அவனோடு முரண் அதிகமாகி போகிறது, இருந்தாலும் பாசத்தினால் துடிக்கிறான். ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணுறானாக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க போட்டை எடுத்துக்கிட்டு தபிச்சிட்டு போயிட்டான். இந்த இவங்களை விட்டுட்டு விலகி ஓடி போய் அக்கறைக்கு போய்விடுகிறான். போட்டை ஓட்டிட்டு போயிடுறான், போனவன் துடுப்புகளையும் உடச்சு போட்டு போயிடுறான். அப்போது இவனை தேடி போகணும்னு நினைக்கிறான். வாசுதேவன் சொல்கிறார், நீ தேடி போய் என்ன பண்ண போகிற, அவன் வாழ்க்கையை அவன் அமைத்து கொள்வான், நீ வந்து திருப்பி அவனுக்கு குருவாக இருந்து வழிகாட்ட வேண்டும் நினைக்கிறாயே, உனக்கு யாரும் குரு வேண்டான்னு சொல்கிற, உனக்கு யாரும் கேர்டேக்கர் வேணான்னு சொல்கிற, உன் பையனுக்கு மட்டும் வேணும் நினைக்கிற பார்த்தியா, இதுதான் வந்து முரண்பாடுன்றார். அதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அந்த குழந்தையை நம்ம பாதுகாத்து தான் ஆகணும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்றான். அப்புறம் ஊருக்குள்ளே போய் பார்க்குறான், அந்த பையனை அவனால் கண்டுபிடிக்க முடியல. வழியாக அவன் போகிறான், அந்த குழந்தையோட இனிமேல் இருக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு தெரிந்து விட்டது. ஆகவே திரும்பி வந்து விடுகிறார்கள் இருவரும். மகனை பிரிந்த சித்தார்த்தன் வேதனையோடு தான் பல நாட்கள் இருந்தான். அவ்வப்போது மகனை தேடி ஊருக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவான். அப்போ அங்கே இருக்கிற அப்பா அம்மாக்கள் குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறத பார்த்து இவனுக்கு ஒரு புறம் வேதனையாக இருந்திருக்கிறது. அந்த துயரத்தை வந்து அவனால் வெளிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை. பல சமயங்களில் வந்து அப்படியே இந்த மரத்தடியில் அந்த துக்கத்தோடு உட்காந்துருப்பான், நதியின் சலனத்தை மட்டும் பார்த்து கொண்டு. அப்போ அன்றைக்கும் அப்படி தான் நடந்திருக்கிறது. அப்போ வாசுதேவன் வராரு, வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அவன் வெளிப்படையாக தன்னுடைய வேதனைகளை சொல்லுகிறான். இந்த மாதிரி மகன் பிரிந்த வேதனை, தனக்கு நேரிட்ட நதி, தனக்கு சொல்லும் பாடங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். இப்படி இருக்குது இந்த வாழ்க்கைன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரிதான், இந்த வேதனையிலேருந்து நீ வெளியில் வரணுன்றது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, அதற்குரிய பாடத்தை கூட நதியே உனக்கு கற்றுக் கொடுக்கும்ன்றார். எப்படின்னு கேட்குறான், ஒத்து பாருன்றார். இதுதான் இதில் என்னென்னாக்க, நாம் இயற்கையிடமிருந்து உற்று கவனித்தால் நமக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும்ன்றதான் இங்கே விஷயம். அங்கே அவர் வந்து அந்த ஒலி ஒவ்வொன்றும் நதி வந்து கேலி செய்வதாக இருக்கிறது, நம்முடைய துக்கங்களையெல்லாம் அது கேலி செய்ததெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லுறதா அவர் புரிஞ்சுக்கிறார். காலம் செல்ல செல்ல இப்படியாக துக்கத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலம் செல்ல செல்ல நிறைய பேர் வராங்க போகிறாங்க. இப்போ இவனுடைய அன்பானது மற்றவர்கள் மீது அதிகரிக்கிறது. இவன் வரவங்களை ஏதோ ஒரு பயணிகளாக மட்டும் பார்ப்பதில்லை, அவர்களை வந்து தங்களுடைய மிக உகந்த நண்பர்களாக அல்லது உறவினர்கள் போல பார்க்குறான். நிறையா இவனுடைய அன்பானது வந்து எல்லார் மீதும் குவிய தொடங்குகிறது. எல்லாருடைய இன்பத் துன்பங்கள் குறித்தும் அவன் வந்து அக்கறை கொள்ளுகிறான், அவங்களோடலாம் உறவாடுகிறான், அவங்களோட பேசுகிறான், அவங்களுக்கு ஆறுதலான விஷயங்கள் சொல்லுகிறான். இப்படியாக பயணிகள் அனைவருமே தன்னுடைய ஒரு பகுதியாக நினைக்கிற அளவுக்கு மனமானது வந்து அவனுக்கு பக்குவப்பட்டு வருகிறது.
இதற்கிடையில் வந்து நதியை உற்று கவனிக்கும் போதெல்லாம் புதிய புதிய புரிதல்கள் அவனுக்கு ஏற்படுகிறது. நதியிலே அவங்க அப்பாவுடைய முகம் தெரியுது, அவங்க அம்மா முகம் தெரியுது, பிறகு கோவிந்தனுடைய முகம் தெரியுது. இம்மாதிரியான பல்வேறு மக்களுடைய துக்கங்களையெல்லாம் கூட இந்த நதி அடித்து கடைசியில் வந்து கரையில் கடலில் கலந்துடுது. எல்லாரும் தங்களுடைய நோக்கங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்களான்னு தெரியலை. தன்னுடைய மகன் தன்னை பிரிந்து போன போது இந்த வாசுதேவன் சொல்கிறாரு, நீ ஒரு இலக்கை நோக்கி செல்வது போல அவரவர்களுக்கென்ற இலக்குகளை அவரவர்கள் சென்று அடைவார்கள் அப்படின்னு. அப்படி இவங்கெல்லாம் அடைஞ்சாங்களான்னு பார்த்தா தன்னுடைய வரலாற்றில் எடுத்துப்பாங்க, தந்தையாக இருக்கட்டும் குருநாதர்களாக சொல்லப்பட்டவர்கள் யாருமே வந்து இதெல்லாம் அடைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பெரும்பாலும் தான் நிறைய புரிதல்கள் வாழ்க்கை குறித்து அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முழுமையடையாத ஒரு ஞானியாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் எதையோ ஒன்றுத்த மட்டும் தான் அடைய வேண்டியிருக்குது மட்டும் அவனுக்கு புரியுது. ஏன்னா நதி ஒவ்வொரு முறையும் துக்கம் என்பதும் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் வந்து ரொட்டேஷனாக வரக்கூடியதான்னு சொல்லி கொடுக்குது. இந்த மழையாக மாறுகிறது, இந்த கடல் நீரானது மேகமாக மாறி மழையாக கொட்டுது. இப்படி தான் சைக்கிளிக்கலாக நடக்குது வாழ்க்கையில். இன்பம் வருகிறது, துன்பம் வருகிறது, அப்புறம் திருப்பி இன்பம் வருகிறது. இப்படி இது ஒரு சைக்கிளை எல்லோரும் வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்குதுன்ற புரிதல் வரும்பொழுது இந்த இன்பத் துன்பங்களை நாம் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஞானமானது கிட்டுகிறது. இன்னொரு லெவலில் நினைக்கிறேன், சாதாரண லௌகீக வாழ்க்கையை வாழ்கின்ற மக்கள் கூட ஞானிகளிலிருந்து பெரிய வேறுபட்டவர்களாக பார்க்க முடியாது. அவங்களும் வாழ்க்கையை வந்து அதுலேயும் வந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள், வாழ்க்கையை பார்க்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு விளங்க தொடங்கிறது. அப்போ வாழ்க்கையில் வந்து இந்த ஞானம் என்பது வந்து ஏதோ பவித்திரமான ஒரு விஷயமாகவும் அதை அடைவதற்கு வந்து இப்படி தான் பாதை என்று இருக்க வேண்டும் என்றும் அவன் கருதவில்லை என்பதை வந்து விளக்குகிறார். இப்போது இந்த கதையில் நிறைய பேருக்கு வந்து ஞானம் வந்து சித்திக்கிறது. ஒரு கமலாவுக்கு சித்திக்கிறது, ஒரு சாதாரணமான ஒரு போட்மேனுக்கு வந்து அது நடக்கிறது, ஞானியாக இருக்கிற புத்தரும் வந்து இதில் வந்து வருகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஞானம் என்பது வந்து இப்படித்தான் என்பதல்ல, அது வந்து அவரவர் மனக்குரலை கேட்கும்போது அது கிடைக்க நினைக்கிறார். இந்த வாசுதேவனும் சித்தார்த்தனும் வயதாகிவிட்டாலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய இயல்பான தியான பயிற்சியாக அந்த நதியை கவனிப்பதை கொண்டிருந்தார்கள். அப்படியே ஒரு மரத்தில் உட்காந்து நதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரு குருநாதர்னு யாரும் இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலை. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட அனுபவங்களை வந்து அசை போட்டு பார்ப்பது, அது நதியை பின்னணியாக வைத்து புரிந்து கொள்வது என்பதுதான் இல்லை சொல்லப்பட்ட யுக்தியாக இருக்குது. இந்த நதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இத்தனை நாள் அந்த நீர்க்குமிழிகள் தோன்றி மறைவது, வேகமாக நதி ஓடுவது போன்றதெல்லாம் வந்து அவர்களுக்கு உணர்வு ரீதியாக பல விஷயங்களை உணர்த்தி இருந்தாலும் கூட அன்றைக்கு வந்து சித்தார்த்தனுக்கு அது புதிதாக ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஒரு புது அனுபவம் தோன்றுவது போல தோன்றியது. அந்த நதியினுடைய ஓசைகளை உற்று கவனிக்கும் பொழுது ஒரு புறம் ஒரு பணக்காரர் ஆணவமாக சிரிக்கும் ஒலி கேட்கிறது, மறுபுறம் மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலி, அது மரண அவஸ்தை ஒலி கேட்கிறது, குழந்தையினுடைய சிரிப்பு கேட்கிறது. இப்படி பலவிதமான மனித உணர்ச்சிகளுடைய கலவைகள் கொண்ட ஒலியானது அந்த நதியிலே அவனுக்கு கேட்க தொடங்குகிறது. இது அனைத்தும் வந்து வேறு வேறு ஒலிகளாக அல்லாமல் ஒன்றா சேர்ந்து கேட்குது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த ஒன்றா கேட்க என்ன ஆகுதுனாக்க எல்லாமே ஏதோ ஒரு புனிதமான ஒலியின் சரத்தினால் பின்னப்பட்டது போல தெரிகிறது. அந்த ஒலியை உற்று கவனிக்கும் போது அது ஓம் என்ற ஒலியாக அவனுக்கு தோன்றுகிறது. இப்போ இது தொடர்ந்து பார்க்குறான். இப்போது அவனால் வந்து எதையுமே வேறுபடுத்தி பார்க்க முடியல. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அத்வைத தத்துவத்தினுடைய சாயல் தான் நான் பார்க்கிறேன். அது எதையுமே வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு மனோபாவத்துக்கு ஆளாகிறான். முகம் பிரகாசமாகிறது. அவன் இதுவரை அனுபவித்திராத புரிதல்கள் அவனுக்கு சாத்தியப்படுகிறது. நதி வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் எல்லா கடந்த காலமும் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு சம்பவங்கள் அவன் நினைவில் வருது. அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அது எல்லாம் வந்து ஒரு நொடியில் தொலைந்து அவன் இதுவரைக்கும் சுமந்திருந்த அந்த புத்திர சோகத்தை கூட இழந்து ஒரு புதிய ஒளியோடு அவன் காணப்படுகிறான். இதுதான் அவனுக்கு கிடைச்ச அந்த ஞானம் கிடைத்த ஒரு நொடியாக ரொம்ப சட்டிலாக மென்மையாக பதிவு செய்கிறான்.
புத்தருக்கு போதி மரமாக இருக்கும்பொழுது இவருக்கு அந்த ஓடுகின்ற நதிதான் வந்து அந்த ஞானத்தை வழங்குகிறது. அந்த அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த நாவல்லையே, இவன் யோசிச்சு பார்க்குறான், புத்தர் கூட உள்ளிருந்து ஒரு குரல் அவரை போதி மரத்தை நோக்கி தள்ளி இருக்க வேண்டும். அதுபோல் தான் இவன் உள்ளுக்குள்ளிருந்து இருக்கிற அந்த அந்த ஆன்மாவினுடைய ஒலியை வந்து நதியினுடைய ஒலியோடு இணைத்து பார்க்க தொடங்கிறான். இயற்கையினுடைய ஒரு பேராற்றலோடு இணைந்த ஒரு அனுபவமானது கிடைக்கிறது. பக்கத்தில் உட்காந்துருக்க வாசுதேவன் வந்து ஏற்கனவே இம்மாதிரியான அனுபவங்களுக்கு ஆளானவர். அவர் அதை வந்து வெளிப்படையாக அவங்ககிட்ட சொன்னதில்லை. சித்தார்த்தனுக்கு ஒரு ஞான தெளிவு கிடைத்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன சித்தார்த்தா அந்த ஒலி கேட்கிறதான்னு கேட்குறாரு. அவன் கேட்குறான், உங்களுக்கு கேட்குதான்னு கேட்குறான். எந்த ஒலி என்றால் உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய இயக்கம் குறித்த புரிதலையே அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஒலியாக இருக்கிறது. அவர் எழுத்தாளர் ஹெர்மன் ஹெஸ்ஸேன சொல்கிறாரு, அது ஓம் என்ற ஒலியாக நதி முழுவதும் பரவி இருக்கிறது என்றார். அதாவது துன்பங்கள் இன்பங்கள் அல்லது கோபம் தாபம் இது அனைத்துமே ஏற்ற இறக்கத்தோடு தான் வாழ்க்கையில் வந்துட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் அது ஒரு முன்வைக்கிறார். ஆக அதை வந்து இவனால் உணர முடிகிறது. உணரும்பொழுது இவனுக்குள்ளாக ஏராளமான மாற்றங்கள், இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்தது போன்ற ஒரு ஒரு அனுபவம் அது. எப்படி தான் அதை வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக சட்டிலாக டீல் பண்ணிட்டு போகிறாரு. ஆக இந்த நொடியில் வாசுதேவன் நினைக்கிறாரு, நீ அடைய வேண்டியதை அடைந்து விட்டார் சித்தார்த்தா, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் இனி இங்கே இருப்பது எனக்கு சாத்தியமில்லை, நான் காட்டை நோக்கி செல்கிறேன்றார். உன்னை விட்டு பிரிய வேண்டிய தருணம் வந்துருச்சு. உனக்கு பிரிவுனா என்ன, இணைப்புனா என்ன, நட்புனா என்ன, உறவுனா என்ன, எல்லாமே எந்த கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது புரிந்து கொண்டாய். நீ இது எல்லாமே ஏற்றத்தாழ்வோடு இருக்குது தான் உலகம், கடந்து போவது தான் வாழ்க்கை என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் உன்னை விட்டு பிரிய விரும்புகிறேன், நான் வருகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு ஆனந்தத்தோடு தான் பார்க்குறான் அவரை. இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தால் வேதனைப்பட்டிருப்பான். இருந்தாலும் தனக்கு ஆதரவு கொடுத்து வழி நடத்தி இந்த ஞானப்பாதையில் வந்து எதையுமே சொல்லி கொடுக்காமல் அவரை வந்து உணர்த்திய ஒரு ஞானி அவர். அவன் அவனுடைய அனுபவங்களை கொண்டே அதை அறிந்து கொள்கிறான். அவர் எதையும் திணிக்கலை. அவன் சொல்லும்போதெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸோ அந்த வாசுதேவன் கிளம்பி காட்டை நோக்கி செல்கிறார். அது காட்டுக்குள்ளே போய் அது வனப்பிரஸ்தத்தை சொல்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் காட்டுக்குள்ளே போய் அவர் தன்னும் தன்னுடைய ஆழமான அந்த ஞான வேள்வியை தொடங்க சென்று விட்டார்னு முடிக்கிறார். அவர் போயிட்டார். அப்படியே சித்தார்த்தன் அங்கேயே இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அங்கே படகுக்கு வயதாகி விட்டது. படகு பக்கம் வரவங்களும் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நிதானமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்தில் தான் வந்து அவன் மீண்டும் கோவிந்தனை சந்திக்கிறான். கரையின் அந்த பக்கம் இருந்த கோவிந்தன் இங்கு ஒரு படகோட்டி பழுத்த நிலையில் இருப்பதாகவும் அவனை சுற்றி ஒளி வீசுவதாகவும் பலரால் கேள்விப்படுகிறான். அந்த யோகீஸ்வரரை தான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். யார்? கோவிந்தன். இந்த படகோட்டியை வந்து சந்திக்க வர்றார். கோவிந்தன் வந்தபோது கோவிந்தனுக்கு வயசாயிருச்சு. சித்தார்த்தனுக்கு அதை விட அதிகமாக வயது தெரிகிறது. கோவிந்தன் வந்து யோகியை பார்த்து வணக்கம் சொல்கிறான். கோவிந்தனால் சித்தார்த்தனை முதல்ல அடையாளம் காண முடியலை. அப்போ சித்தார்த்தன் கேட்குறான், நீங்கள் ரொம்ப நாளாக புத்த துறவியாக இருப்பதாக தெரிகிறது, என்ன எப்படி இருக்குது லைஃப்னு கேட்குறான். நான் வந்து புத்தருடைய சித்தாந்தங்களை எல்லாம் கற்று தேர்ந்தாலும் கூட நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சிரிக்கிறான். இந்த இலக்கு என்பதை மையமாக வைத்து நீங்கள் தேடத் தொடங்கினால் ஞானம் கிட்டுவதே இல்லைன்னா, இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் தேடினா ஞானம் கிடைக்காது. அது வந்து இலக்கை அடைவதில்லை. அது வந்து பல விஷயங்களை இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடையின முயற்சி செய்யும்பொழுது அதை சுற்றி இருக்கிற பல விஷயங்களை நீங்கள் பார்க்காமே போயிடுறீங்க. அந்த லட்சியத்தை மட்டும்தான் நீங்கள் குறிக்கோளாக வைக்கிறதுனால பல்வேறு விதமான உண்மை பொருட்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதை கவனிக்காமல் போயிடுறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் ஆகிவிட்டதோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறேன். என்ன எப்படி சொல்கிறீங்க, நான் என்னத்தை வந்து கவனிக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் சிறு வயதிலேயே வந்து வீட்டை விட்டு வந்துட்டு பைராகியாக இருந்து புத்தர்கிட்ட சேர்ந்து
பல வருடங்களுக்கு முன்னால் உங்கள் நண்பரை வேற இங்கே சந்திச்சிங்க நீங்கள் இங்கே, ஆனால் உங்களால் கவனிக்க முடியல பார்த்தீங்களா அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். அப்போ தான் கோவிந்தன் உட்டு பார்க்குறான், அடடா சித்தார்த்தன் இல்லைப்பா இதுன்னு. மறுபடியும் ஒன்று நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் சித்தார்த்தன் சொல்கிறான். அதுதான் வந்து இந்த மாதிரியான லட்சியக்காரர்களுடைய பிரச்சனை, பல்வேறு சின்ன சின்ன உண்மைகளை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். கோவிந்தனுக்கு புரிஞ்சு போச்சு, இவனுக்கு நல்ல ஞானம் பழுத்திருக்கிறது என்பதை வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ கோவிந்தனை ரொம்ப மகிழ்ச்சியாகிடுது. அந்த குடிசையிலேயே அவனும் சில நாள் தங்கி போக எத்தனை அங்கே இருக்கிறான். சரி, அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து இவனும் அவனை வரவழைக்கிறான். ஸோ அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. கோவிந்தன் இவனுடன் உரையாடும் பொழுது, நீ என்ன சித்தாந்தத்தை கண்டறிந்திருக்கிறாய்? நான் வந்து புத்தரிடம் வந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் இன்னும் எனக்கு ஒரு நிறைவடையாத ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் உன்னை பார்த்தா நிறைவடைந்தவனாக இருக்கிற, நீ என்ன கற்றுக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்றான். நான் நீ யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லுன்னு கேட்குறேன். எனக்கு எல்லாருமே கற்றுக் கொடுக்கும் சக மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். உன்னிடமிருந்தும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், புத்தரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், பைராகியோட கற்றுக்கிட்டேன், அப்புறம் சில பெண்மணிகள்கிட்ட கற்றுக்கிட்டேன், வியாபாரியோட கற்றுக்கிட்டேன், இப்படி நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பல பரிமாணங்களை வந்து நான் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது எல்லாமே வந்து என்னை உள்ளுக்குள்ளே வந்து என்னை வந்து வாழ்க்கை குறித்த ஒரு முழு புரிதலை உருவாக்கியதாக நினைக்கிறேன். எல்லாருமே குருநாதர்களாக தான் தெரிகிறாங்க. இந்த நதியிடமிருந்து ஏராளமாக கற்றுக்கொண்டேன். அதை விட அதிகமாக எனக்கு எதுவுமே சொல்லித்தராமல் ஆனால் உணர்த்திய வாசுதேவனை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் ரொம்ப சாதாரண மனுஷன், அவர் ஒரு குருநாதராக எனக்கு இருந்திருக்கிறார்னு வாழ்க்கையில் வந்து பல்வேறு விஷயங்கள் குருக்களாக செயல்படுவது எடுத்து முன்வைக்கிறான். அப்போ உனக்குரிய இதிலிருந்து நீ வந்து டிரைவ் பண்ண ஒரு ஃபிலாசபி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு நண்பர்கள் வந்து என்ன ஃபிலாசபியை சொல்ல வர அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கான பதிலை வந்து ஆசிரியர் கீழே கொடுக்குறாரு. நீ என்ன தத்துவத்தை கண்டறிந்தாய் சித்தார்த்தான் கேட்குறேன். ஒன்று மட்டும் எனக்கு உறுதியாக தெரிகிறது, பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து தொகுக்கப்பட்டிருக்கலாம். அது நிறைய நானும் படித்து வந்திருக்கேன். உனக்கே நல்லா தெரியும், ஆரம்பத்தில் எனக்கு இன் மாதிரியான வேதாந்த கருத்துக்களோ அல்லது வந்து கருத்தியல்களோ வந்து எனக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்லைன்னு உனக்கு தெரியும். அதனால தான் நான் தேடி அலைந்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் பெற்ற ஞானம் என்பது, ஒருவர் பெறுகின்ற ஞானம் என்பதை வந்து அது வார்த்தைகள் மூலமாக அல்லது சித்தாந்தங்களாக ஒரு கருத்தியலாக வடிவமைத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட முடியாது. கொடுக்குறதுனால அவங்களுக்கு அது வந்துடாது. அதனால் நான் என்ன வித சித்தாந்த கோட்பாடுகளையும் உனக்கு வரையறுத்து கொடுக்க முடியாது. அது நீ வந்து உணர்கின்ற ஒரு ஞானமாகும். உன்னுடைய வேட்கை என்பது வந்து அது வந்து இலக்கு என்ற வடிவில் மட்டுமல்ல, அது ஒரு தாகமாக இருக்கணும். இருக்கும்போது உனக்கே தன்னால் அது வந்து சித்தியாகும். அது உனக்கு வந்து ஒரு ஐக்கியப்படுவாய். நீ இந்த இயற்கையோடு முழுமையாக ஐக்கியப்படும்போது அது உனக்கு உணர்த்தும். உன் உள்ளிருக்கும் ஒலியை நீ கவனிக்க தொடங்குவாய். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயமா தவிர ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவன் வந்து முன்வைக்கிறான். இது ஜேகே கூட கொஞ்சம் வராரு, குருநாதர் யாருக்கு இருக்க முடியாது, நீ எதாவது உணரன்றது. அதையும் தாண்டிய ஒரு நிலையில் தான் வந்து இவன் பேசுறது வந்து அந்த நதியின் போக்கை கொண்டு தான் பெற்ற ஒரு அனுபவத்தையும் விளக்கிறான். இதையெல்லாம் வந்து கோவிந்தன் கேட்டு ரொம்பவும் வந்து மைசில் இருக்கிறான், ஆச்சரியப்படுகிறான். சித்தார்த்தன் பேசினான், கோவிந்தா மனிதர்களை வேறுபடுத்தி பார்ப்பது மனிதன் முக்தியடைந்தவன் நிர்வாணமானவன் அல்லது பாவி என்றெல்லாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. இப்படி நம்ம வேறுபடுத்தி பார்த்துட்டோம்னாக்க அதற்கு பின்னணியில் காலம் என்ற ஒன்று வந்து விடுகிறது. டைம், காலம் என்று ஒன்று வந்து விடுகிறது. இந்த காலம் என்பது யதார்த்தம் அல்ல, உண்மை அல்ல, அது பொய். அது அதுதான் மாயையாக இருக்குது. இந்த காலம் என்ற மாயைக்குள் நாம் சிக்கிக்கொண்டு பார்க்கும்பொழுது எல்லா துக்கங்கள் துன்பங்கள் அப்புறம் இன்பம் வெவ்வேறு வேறுபாடுகளோடு நம்ம பார்க்குறோம். பாவ புண்ணியங்களையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆக இது அனைத்துமே இல்லாத ஒரு 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 அனுபவமானது சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முக்தி என்பதும் அல்லது நிர்வாணம் என்பதும் அல்லது பாவி என்பதும் நம்ம வந்து வச்சுக்கிற ஒரு ஒரு வேறுபாடு தான். அது ஒரு உண்மையான நிர்வாணம் அடைந்தவர்களுக்கு இந்த வேறுபாடுகளே தெரியாது. ஒவ்வொரு பாவிக்குள்ளேயும் ஒரு புத்தன் இருக்கிறான், ஒவ்வொரு புத்தனுக்குள்ளேயும் ஒரு பாவி இருப்பான். ஒரு திருடனாக இருப்பான், அவனுக்குள்ளேயே புத்தன் இருக்கக்கூடும். அவன் அந்த எந்த நொடி அவன் அதை உணர்கிறானோ, எந்த நொடி அவனுக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்படுகிறதோ அவன் புத்தனாக பரிணமிக்கிறான். அப்போது ஒரு நாள் மாயை என்பது ஒரு நாள் நிஜமாகலாம், ஆனால் அந்த ஒரு நாள் என்பது வந்து வசதிக்காக தான் சொல்கிறோம். உண்மையாகவே ஒரு நாள் என்பது
காலம் என்பதை வந்து நம்ம வந்து நம்ப தொடங்கிட்டோன்னாக்க உங்களால் வந்து எப்பயுமே அந்த ஞானத்திற்குள்ளே போக முடியாது அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை வந்து அழகாக விளக்குகிறார். அப்போது இன்னொரு விஷயம் சித்தார்த்தா சொல்கிறாரு, இந்த உலகம் என்பது முழுமையற்றதிலிருந்து முழுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது, அது தவறு. எப்பொழுதுமே எல்லாம் பரிபூர்ணமாகத்தான் இருக்கிறது, எப்பொழுதுமே எல்லாமே முழுசாக தான் இருக்குது, அதை நமக்கு பார்க்க தெரியல அப்படின்னு சொல்கிறார் அவர். அவன் மேலும் பேச தொடங்கினான், கோவிந்தா ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு புண்ணியம் இருக்கின்றது, ஆழமான தியானத்தினால்தான் காலத்தின் பொய்மையை அறிந்து கொள்ள முடியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்ற இந்த கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து மாயத் தோற்றங்கள். இதை புரிந்து கொள்வதற்கு வந்து தியானம் வேணுன்றார் அவர். யார்? சித்தார்த்தன் வாயிலாக எர்மனேசர் சொல்கிறார். அதன் ஊடாகத்தான் நான் வந்து வாழ்க்கையை புரிந்து கொண்டேன். சித்தார்த்தன் சொல்கிறார், நிறைய துன்பங்கள், பொருள் சேர்த்தேன், பொருள் இழப்பு, பையன் இழப்பு, அப்புறம் வந்து குடும்பத்து இழப்பு, எல்லாமே வேதனைகள் நிறைய வந்துச்சு. ஆனால் இது அத்தனையை வந்து கடந்து வர வேண்டுமென்றால் தியானத்தின் மூலமாக எல்லாமே ஒன்று தான்றார். இந்த காலத்தில் நிகழ்வதாக பாவ புண்ணியம் ஒன்று தான், கெட்டது நல்லது ஒன்று தான், எல்லாமே அதை புரிஞ்சுக்கிற சமயத்தில் வந்து அது ஒரு பரபிரம்மமாக உனக்கு தெரியும். பரபிரம்மத்தை அறிவதென்றால் வந்து ஏதோ நன்மையை மட்டும் அறிவதில்லை, நன்மை தீமை எல்லாம் கலந்த கலவையாக தான் இருக்கும், அனைத்தும் அதனதன் அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை வந்து உணர்வது புரிவது என்பது தான் ஞானமாக இருக்கும். அது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவாக சொல்லுகிறார், அல்லது உணர்வாக அதை பகிர்கிறார். அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் வந்து எல்லாமே புரியுது, இந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்து எதனால் உண்டாகிறது என்பது எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். சித்தார்த்தன் வந்து ஒரு பழுத்த ஒரு ஞானியாக, ஒரு புத்தனாக கோவிந்தன் முன்னால் தென்படுகிறான். இப்போ தான் இன்னொரு புத்தரை சந்தித்தது போல இருக்கிறது. அப்போ கோவிந்தன் வந்து ரொம்பவும் பணியோடு கேட்குறான், எனக்கு என்ன செய்கிறது சொல், நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு விடுதலையே கிடைக்க மாட்டேங்கிறது, நானும் பல்வேறு விதமான பயிற்சிகள் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு இது முழுமையான ஒரு ஞான திருப்தி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். உயிரும் மரணமும் பாவ புண்ணியங்களும் வெவ்வேறு காரியங்களும் விவேகமற்ற செயல்களும் விவேகம் உள்ள செயல்களும் எல்லாமே நல்லது தான் பார்க்கணும். இப்படி சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து நாம் ஆளாக வேண்டும். அதுதான் வந்து தியானத்தின் மூலமாக சாத்தியப்படும் நான் நினைக்கிறேன். அதை அதை அதன் அர்த்தத்துடனே புரிந்து கொள்வது நல்லது. அதுக்கு ரொம்ப ஓவராக நம்ம அர்த்தம் கொடுத்து பார்க்கும்போது தான் அட்டாச்மெண்ட்டோ இல்லை டிட்டாச்மெண்ட்டோ வர்றதுக்கு சாத்தியமாகுது. அப்போது அதை அதன் அர்த்தத்தோடு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இப்படி நான் பார்க்க கற்றுக்கொண்டேன் சித்தார்த்தன் சொல்கிறேன், அதனால் எனக்கு ஆபத்து இல்லை, இழப்பு இல்லை, வேதனை இல்லை, ஓ அது அப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்றான். ஒரு காலத்தில் பணத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டேன், காமத்தில் கூட ரொம்ப ஆசையோடு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாமே அது அப்படி தான் நகர்ந்து போகும், அந்த மாற்றம் ஒன்றே மாறாத உண்மை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த பௌத்த தத்துவத்தை வந்து அங்கே வைக்கிறேன். வெறும் வார்த்தையில் சொல்கிற விஷயம் இல்லை, வாழ்க்கையில் அது ப்ராக்டிஸில் பார்க்குற விஷயம். இது அல்டிமேட்டாக என்ன செய்யுதுன்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள் மீதும் நாம் அன்பு கொள்ள வைக்கிறது. இவர் மட்டமானவர், இவர் கெட்டவர், இவர் நல்லவர், நம்ம எவ்வளவோ வெறுப்பு உணர்ச்சிகளை கொள்கிறோம், கோபம் கொள்ளுகிறோம். சாதாரண மனிதர்கள் நம்மளால் அப்படி தான் முடியும். ஒவ்வொருத்தர் மீது சில கருத்து ரீதியான மோதல் வந்துருச்சுன்னா உடனே கோபப்படுறோம், அப்படி இல்லைன்றார் அவர். அதெல்லாம் அது அப்படி தான் இருக்கும், அது அப்படியே புரிஞ்சுக்க, அவன் அப்படி தான் இருப்பான். அப்பொழுது அதன் மீதும் நீ அன்பு வைக்க தொடங்கி விடுவாய், அது அப்படித்தான் இருக்கும் என்ற உணர்வு வரும்பொழுது அதன் மீது நமக்கு ஒரு விதமான கருணையான தோன்றுகிறது. அப்போ இந்த அன்பு என்பது தான் வந்து அடிப்படையான சாரமாக பின்னால் உங்கள் வாழ்க்கைக்கு அமையக்கூடும் அப்படின்றதையும், இதுதான் நான் யோசித்து வச்சுருக்க சிந்தனைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே பேசிக்கொண்டிருந்த சித்தார்த்தன் கீழே இருந்த ஒரு பெரிய ஒரு கல்லை எடுக்கிறார். கல்லை எடுத்து, கோவிந்தா இது பார்க்கறதுக்கு ஒரு கல் மாதிரி இருக்கலாம், இது பின்னால் மாற்ற முடியும், இது பின்னால் மண்ணாக மாறிடும், மண்ணிலிருந்து மரமாக மாறலாம், மரத்திலிருந்து வேறு ஏதாவது மாறும், இது புத்தனாக கூட மாறும்,
இப்படி பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம்தான் இது. அதனால் இந்த மண்ணு கூட எனக்கு வந்து புத்தனாக தெரிகிறது, புத்தன் கூட மண்ணாக தெரிகிறார். இப்போ ஒட்டுமொத்தமாக இது அத்தனையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு 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 சிந்தனையானது எனக்குள்ளே இப்பொழுதெல்லாம் தோன்றியிருக்கிறது. அதன் காரணமாக இந்த கல், மண், மரம், எல்லா பிரபஞ்சத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் நான் வந்து நேசிக்கின்றேன், அன்பு செலுத்துகின்றேன், மரியாதை செலுத்துகின்றேன். கல்லிலேயே பலவிதமான கல் இருக்குது. குறு மணல்கள் இருக்கின்றன, வண்ணங்கள் தெரிகின்றன, மெழுகு கோடுகள் இருக்கின்றன, இல்லை ஒவ்வொன்றும் ஒன்று வரலாறை சொல்லுகிறது. இது உணர வேண்டிய விஷயம். இப்படி நம்ம பேசும்போது வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். வார்த்தைகளால் இந்த ஞானப்பரப்பை பற்றி விளக்கும் பொழுது தவறான புரிதல்கள் வந்து நிறைய பேருக்கு உண்டாகுது. இது தவிர்க்க முடியாத விஷயம். அப்போ வார்த்தைகளால் இதை நான் சொல்லுவது என்பது வந்து அவ்வளோ சொல்லி விளங்க வைப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல. இது நாம் கவனிப்பதால் உருவாகுது. அட்டென்ஷன் இதுதான், இந்த கவனம் என்பது தான் உங்களுக்கு இந்த மண்ணும் கூட ஒரு பிரபஞ்சத்தினுடைய முக்கிய அங்கம் என்பதை வந்து நமக்கு உணர்த்துகிறது. அப்போ வார்த்தைகளை தாண்டிய ஒரு அனுபவ வெளிக்குள் நாம் வந்து பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அனைத்தும் பரபிரம்மத்தின் உருவாக அப்பொழுதுதான் புரியக்கூடும். நான், நீ, மரம், கல், செடி அனைத்தும் இதனுடைய அம்சம் என்பதை புரியும் பொழுது அங்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு வேலை இல்லாமல் போகிறது என்று அவன் அழகாக விவரிக்கத் தொடங்கினான். என்னுடைய குருநாதராக கடைசியாக இருந்த படகோட்டி வாசுதேவன் தான் என்னுடைய முழு குருநாதர் நான் நினைக்கிறேன். அவர் என்ன நினைச்சார்னாக்க, நதி தான் கற்றுக் கொடுக்குதுன்னு நினச்சார் எல்லாத்தையும். அவர் நம்மை விட பேரறிவு பெற்று தான் காட்டுக்குள்ளே போயிட்டார். அவருக்கு நதி தான் குரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நதி மட்டுமல்ல, சாதாரண பாறாங்கற்களும் வண்ணத்து பூச்சிகளும் மரங்களும் கூட அந்த குருவாக இருந்து நமக்கு போதிப்பதற்கான தகுதி கொண்டவை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லாத்துலேயுமே பரபிரம்மம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் எப்படி வந்து தொடர்பு கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது என்றான். அப்போது பிரமாணங்களில் இருந்தோ அல்லது பண்டிதர்கள் மூலமாகவோ நாம் பெறுவதல்ல ஞானம். இது நாம் இயல்பாக இயற்கையோடு இணையும் போது கிடைப்பது தான் ஞானம் என்பது தான் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். அப்படி என்றால் இவனுக்கு ஆச்சரியமாக போயிடுது கோவிந்தனுக்கு. என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிற, மரத்த கல்லை பார்த்தாலே ஞானம் வரணும், அவ்வளோ யதார்த்தமான ஒரு விஷயமாக இது அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நிச்சயமாக மிக யதார்த்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நான் இப்போலாம் எங்கேயும் அலைக்கழிக்கப்படுவதே இல்லை, நான் ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். மரமும் கல்லும் மேகமும் மாயைன்னு சொல்லிட்டாக்க, நானும் மாயை தான், வார்த்தைகளும் மாயை தான், உலகமும் மாயை தான் ஆயிடும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாமே வந்து உண்மையானவை தான். இங்கே அத்வைத்திலிருந்து வேறுபடுகிறது. எல்லாமே உண்மையானது தான், எல்லாமே ஒன்றுக்கோடு ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. அதனால தான் நான் எல்லாத்தின் மீதும் அன்பு கொள்கிறேன். ஆகவே உலகத்தை நேசிப்பது என்பது தான் வந்து அடிப்படையான வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கே தவிர, வெறுத்து ஒதுக்கி விட்டு போவதில்ல, சிச்சி இந்த உலகம் மாயையானது ஒதுக்கிட்டு போகிறதில்ல, இதை நேசிப்பது என்பது தான் இங்கே விஷயம். இங்கே பரஸ்பர தொடர்பு என்பதற்கு மரியாதை கொடுப்பது தான் வந்து இந்த இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான ஒரு பொருளாக இருக்கும் நினைக்கிறேன். அப்போது அன்பு என்பது எதன அடிப்படையில் வருகிறது என்றால், எல்லாமே நாம இருக்கிறோம், எல்லாம் நமக்குள் இருக்கிறது என்ற உணர்வு வரும்பொழுது நாம் அன்பு செலுத்துகிறோம். அது சுயநலமாக தெரியலாம், அது அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறதே நாம் மறுக்கிறது இல்லை. அதே சமயம் எல்லாமே கனெக்டடாக இருக்கிறது என்பதை புரிந்துக்கிற போது அந்த அன்பானது இயற்கையாகவே உன்னிடமிருந்து தோன்றுவது, அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த உலகத்தை மறுக்காத ஒரு வாழ்க்கை அது அப்படின்னு விளக்கிறார் அவர். அப்போ கோவிந்தன் வந்து மீண்டும் கேட்கிறார், புத்தருடைய தத்துவங்களும் கிட்டத்தட்ட அன்பு செலுத்த வேண்டும் என்று யாரே சொல்லுகிறதுன்னு கேட்குறேன். நான் மறுக்கலை, புத்தருடைய தத்துவங்களை விட அவருடைய நடைமுறை வாழ்க்கை என்பது நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். தத்துவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் உண்டாகலாம், அது வார்த்தைகளால் உண்டானது. வாழ்க்கை முறையை வந்து நம்ம வந்து கடைபிடிப்பது அவசியமாக இருக்கு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்படியெல்லாம் சித்தார்த்தன் பேசும்பொழுது கோவிந்தன் மனசில் ஒன்று ஓடுது, இது புத்தருடைய தத்துவங்களாக தெளிவாக தெரியுது, இவன் ஏதோ குழப்பிக்கிட்டே இருக்கான், இது உள்ளுக்குள் ஏதோ பிரச்சனை இருக்குது, சரியா இவனுக்கு அது புரியலையா இல்லை எனக்கு தான் புரியலான்னு குழப்பத்தில் இருக்கிறான். அப்போது கோவிந்தன் கேட்குறான், நானும் எவ்வளவோ அலைத்து தெரிஞ்சு வந்துட்டேன்,
ரொம்ப வயோதிகமாகிவிட்டது எனக்கும். இனிமேல் நீ நானும் சந்திப்போமான்னு தெரியல. உன்னை இப்போ சந்தித்து இவ்வளவு தெளிவுபட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டு. எனக்கு அப்போது முழுக்க முழுக்க இவனைய புத்தன் போல அவன் யோசிக்க தொடங்கிவிட்டான். அப்போ சொல்ல எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு, என்ன செய்கிறதுன்னு கேட்குறான். இந்த நிலையை வந்து ஃப்ரெண்டுடைய இந்த நிலையை வந்து ரொம்ப அன்போடு நேசத்தோடு பார்க்குறான் சித்தார்த்தன். பிறகு சித்தார்த்தன் சொல்கிறான், கோவிந்தா கிட்டகவான்றான், அந்த என் நெற்றியில் ஒரு முத்தமிடுன்ற இந்த இந்த ஃபிலாசபியை வந்து அங்கே டேர்ன் பண்ணுறா பாருங்கள். நெத்தியில் ஒரு முத்தம் கொடுறான். கோவிந்தனுக்கு தயக்கமாக இருக்கிறது, என்னடா இது நெத்தியில் முத்தம் கொடுக்க சொல்கிறான். இருந்தாலும் நண்பன் கேட்குறான், நெற்றியில் ஒரு முத்தம் எடுக்கிறான். அந்த நொடி பொழுதிலே கோவிந்தனுடைய உடலிலும் உள்ளத்திலும் பலத்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. உள்ளுக்குள்ள பல்வேறு உருவங்கள் திரண்டு ஒரு ஸ்க்ரீனில் போகிற மாதிரி ஓடுது எல்லாம். அவங்க பெற்றோர்கள் வந்துட்டு போகிறாங்க, காடு வந்துட்டு போகுது, அவர் அவங்க கடந்து வந்த பாதைகள், சந்தித்த மனிதர்கள், பிணங்கள் எந்திரிக்குது ஓடுது, ராஜாக்கள் ராணிகள், கொலை செய்கிறவன், காம இச்சைக்கு ஈடுபட்டவர்கள் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக அவன் கண் முன்னால் வந்து தென்பட தொடங்கி விடுகிறது. இது வந்து ஒரு 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 ஆச்சரியமான ஒரு அனுபவமாக அவனுக்கு அமைகிறது. குழந்தை தோன்றுகிறது, இறப்பு தோன்றுகிறது, திருப்பு பிறப்பாக மாறுகிறது, முகங்கள் தான் மாறுகின்றன, காலங்கள் மாறுகின்றன, எது இறந்ததோ அதுவே பிறக்கிறது, எது காலம் என்றதான் இல்லாமல் போகிறது. இப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக இவன் என்ன ஃபிலாசபி சொன்னானோ அதை வந்து அவன் வந்து ஒரு காட்சி படிமங்களாக பார்க்க தொடங்கிவிட்டான். அப்போ எதுவுமே அழியலை, எல்லாமே மாறுது ஆனால் அழியலை. அது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்த பரபிரம்மமாக அவனுக்கு வந்து தோற்றமளித்து விட்டது. இந்த அனுபவத்திலிருந்து அவன் எவ்வளோ நேரம் இல்லை, எவ்வளோ வருடங்களுக்குரிய அனுபவம் போல தெரிகிறது. ஆனால் சில நிமிடத்துக்குள் வெளியே வந்துடுறான். நம்மளே இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய யோகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது முழுக்க முழுக்க இந்த அனுபவத்தை கொடுத்த உடனே அதிர்ச்சியுடன் வெளியில் வந்தவனுக்கு வந்து எல்லாமே வந்து வேறு மாதிரி தெரியுது. இப்போது கோவிந்தனுக்கும் அந்த அந்த அனுபவம் கிட்டி விட்டது. அவன் அப்படியே கண்ணில் நீர் மல்க அப்படியே அவனை பார்த்து கும்பிடுறான். இன்னொரு புத்தனை கண்டு விட்டேன்னு சொல்கிறான் அவன். அவனுக்கு இத்தனை நாள் அவன் என்னெல்லாம் சிந்திச்சுட்டு இருந்தான் அதெல்லாம் விட ஒரு ஃபிசிக்கல் டச் மூலமாக அவன் அதை கொடுக்குறான். ஆனால் சித்தார்த்தனுடைய கொள்கை என்னென்னக்க, ஒரு ஞானத்தை ஒரு குருநாதர் இன்னொருத்தருக்கு வழங்க முடியாது, அவங்கவுங்க தான் பெற வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த இந்த தத்துவ இந்த நாவலுடைய தத்துவம் அப்படி தான் வந்து கட்டமைச்சு வரார். கடைசியில் மட்டும் ஒரு மிஸ்டிக்கல் ஓப்பனிங்கை வந்து கொடுக்குறாரு. அது ஏன் அந்த மாதிரி எருமரசை பண்ணார் எனக்கு புரியலை. ஆனால் வந்து அதற்குரிய தன்மையோடு கோவிந்தன் இருந்திருக்கிறான். இத்தனை வருடங்களாக தேடி தேடி அலைந்து படுத்த ஒரு நிலையில்தான் அந்த அம்பை எழுதியிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். கோவிந்தன் பற்றிய அனுபவம் என்பது வந்து மரணம் என்பதே, மரணம் என்பது வந்து ஆன்மாவுக்கு இல்லைன்ற ஒரு தன்மையை கொண்டு வருது. இது இதில் வந்து கொஞ்சம் அத்வைதம், கொஞ்சம் பௌத்தம், கொஞ்சம் ஜெயினம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கலந்து அவர் வந்து இதை உருவாக்கியிருக்கிறார். இந்த நாவலை இந்த நாவலை வந்து அவர் நாவலுக்காக எழுதியிருக்கிறதா எனக்கு தெரியல. அவருடைய தேடல்களை எல்லாம் வந்து முன்வைத்து இதை செய்திருக்கிறதா தெரியுது. அப்போ இறுதியாக அந்த புத்தராக ஜொலித்து கொண்டிருந்த அவரை பார்த்து கட்டி தழுவி அழுகிறான். அப்படிப்பட்ட அந்த அந்த புத்தனாக மாறிவிட்ட தன்னுடைய பால்ய கால நண்பனை வந்து பாதம் தொட்டு வணங்குகிறான். யாரு? கோவிந்தன். அதோடு அந்த நாவலை வந்து அவர் நிறைவு செய்கிறார். நண்பர்களே, இந்த நாவல் வந்து என்னத்தை தான் சொல்லுதுன்னு பார்த்தாக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. வாசிப்பு என்பது ஒரு அனுபவமாக அமைகிறது. அவரவர்களுடைய அந்த அனுபவத்திற்கு ஏற்றார் மாதிரி அந்த புரிதல்கள் வந்து அங்கே சாத்தியப்படக்கூடும். அவன் தான் அது அழகாக சித்தார்த்தன் சொல்கிறான், நான் சொல்கிற வார்த்தைகள் சிலருக்கு அபத்தமாக தெரிகின்றான். அம்மாதிரியாக கூட இருக்கலாம் சிலருக்கு. சிலருக்கு வந்து போர் அடிக்கூடிய விஷயமாக தோணும். ஆனால் மிக ஆழமாக உணர்வு நிலையிலிருந்து இது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்றவர்களுக்கு இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்லதொரு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தினுடைய கனெக்டிவிட்டியை பற்றி பேசுது. இது ஒரு 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 அறிவுக்கு அப்பாற்பட்ட உலகம், ஒரே உலகம்தான் என்பதும், சம்சாரம் இந்த குடும்ப வாழ்க்கையில் போகிறவங்களும் கூட அவனும் மோசல்ல, அது மூலமாக கூட ஒருத்தனால் வந்து இந்த ஞானத்தை வந்து எட்டி பார்க்க எட்டி பிடிக்க முடியும் என்பதும், காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுறவன் எட்டி பிடிக்க முடியாமலேயே போக முடியும் என்பதும் இது வந்து நிறைய விளக்கத்தில் சொல்லிகிட்டே போகிறாங்க. இதில் வந்த சம்பவங்கள் இதில் இது கடைசியாக இறுதியாக வந்து ஒரு புத்தனாக ஒவ்வொருவரும் மாற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அது நிறைவு பெறுகிறது.
நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு ஒரு உற்சாகமான பங்கேற்பை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.